பிருத்திவியும் பாகீரதியும் சீதையை பிடிச்சுட்டு இருக்கா. அந்த இந்த நாடகம் நடந்துட்டு இருக்கு, அந்தர்நாட்டிகா கர்ப்பாங்கம்ங்கிறது நடந்துட்டு இருக்கு சம செவன்த் ஆக்ட்ல. அதுல வந்து பிருத்திவி வந்து சொல்றா, அஞ்சாவது ஸ்லோகத்தோடு தானே நிறுத்தினோம் இல்லையா, ந பிரமாணீகிருதா பாணிஹி பால்யே பாலேன பீடிதா நாஹம் ந ஜனகோ ந அக்னிஹி ந அனுவிருத்திஹி ந சந்ததிஹி. எதையுமே வந்து பிரமாணமே பிரமாணமாக எடுத்துக்கொள்ளாத ராமன் வந்து சீதையை வந்து இது பண்ணினான், பிரவாசத்துக்கு அமிச்சா, வனவாசத்துக்கு காட்டுக்கு அமிச்சுட்டான். ஆக்சுவலி அது வந்து சீதையை பரித்தியாகம் பண்ணான், ரைட். யாரையுமே பிரமாணமாக வைக்கல, இவா சொன்னது ரைட்டுன்னு பண்ணலை. அது வந்து அதனால யுக்தம் ஏதது வா ராமபத்ரஸ்ய அப்படின்னு அவ ஆரம்பிச்சது கேட்குறா. ராமபத்ரன் பண்ணது ரைட்டா இல்லையா நீ சொல்லு, இது நியாயமா அப்படின்னு பிருத்வி கேட்குறா. அதுக்கு சீதை பதில் சொல்றா, ஹா ஆரியபுத்திரம் ஸ்மாரிதா அஸ்மி சீதா, ஹா ஆரியபுத்திரம் ஸ்மாரிதா அஸ்மி ராமனை நினைவூட்டப்பட்டுட்டேன். யார் உன்னோட ஆரியபுத்திர? என்ன நீ ஆரியபுத்திரேன ஆரியபுத்திரஹா ஆரியபுத்திரம் ஸ்மாரிதா அஸ்மி அவனை பத்தி நினைக்க வச்சுட்டாளே என்ன அப்படின்னா, யார் உனக்கு ஆரியபுத்திரன்? உன்னை வந்து விட்டானே, அதனால நீ வந்து அவனை போய் ஆரியபுத்திரன்னு சொல்றியே இன்னோ அப்படிங்கிறதுக்காக பிருத்திவி கேட்கிறா. கஸ்த கஹா தவ ஆரியபுத்திரஹா, கோபத்தினால சொல்றாவ ஆஹா அப்படின்னு. ஆஹா, உடனே சீதைக்கு வெக்கம் வந்துடுறது, அழுதுண்டே சொல்றா. சி என்னதான் இருந்தாலும் அவளுக்கு ஆசைங்கிறது இருக்கு, அவர் விட்டாலும் அவருக்கு ஹி ஹாஸ் சம் ரீசன் அப்படிங்கிறது தானே ஷி பிலீவ்ஸ் இல்லையா. யதா வா அம்ப பணதி, இல்லை நீ சொல்றது ரைட்டு தான், ததைவ அப்படின்னா எனக்கு வந்து அவன் ஆரியபுத்திரன் இல்லை, ராமனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி நீ என்ன சொல்றியோ ரைட்டு தான் அப்படிங்கிறான் ராமஹா. அம்ப பிருத்வி ஈத்ருஷா அஸ்மி, நான் இவ்வாறாக ஆயிட்டேனே இந்த மாதிரி. தட் இஸ் சீதை வந்து ஆரியபுத்திரன் பதத்தினால நான் வந்து என்னை சீதை வந்து பேசக்கூடாதுங்கிற அந்த, அதாவது சீதை வந்து ஆரியபுத்திரன்னு என்னை கூறுறதுக்கு நான் வந்து அருகதை இல்லாதவனாக போயிட்டேனேங்கிறது தான் அந்த ஈத்ருஷாங்கிறதுக்கு. நான் இப்படி ஆயிட்டேனேன்னு என்ன, தேர் ஷுட் பி சம் இது டு இட் இல்லையா. இந்த ஆரிய பதத் ஆரிய புத்திரங்கிற பதத்திற்கு ஒரு யோக்கியதை இல்லாதவனாக ஆயிட்டேன் இல்ல. பாகீரதி பகவதி வசுந்தரே ஷரீரமசி சம்சாரஸ்ய தத்கிம் அசம்விதானா இவ ஜாமாத்திரே குப்பியசி. நீ இந்த உலகத்துக்கே நீ ஷரீரம் இல்லையா, ஷரீரமசி சம்சாரஸ்ய, சம்சாரம் இந்த உலகம்ங்கிறதுனுடைய ஒரு ஷரீரம் போல நீ இருக்க. அகில லோகானாம் தேகம் உடையவர்கள் அத்தனை பேருக்கும் நீ வந்து ஆதாரபூதமா இருக்க. சரீரம்ங்கிறது வந்து வெறும் தேகம்னு அவுட்டர் எக்ஸிஸ்டன்ஸுங்கிறதுக்கு இல்லை, இங்க வந்து ஆதாரபூதமா நீ இருந்துட்டு இருக்கிறவ, எத்தனையோ விஷயங்களை நீ தாங்கிக்கிறவ. அப்படி இருக்கிறச்சே கிம் அசம்விதானா இவ அசம்விதானா இவ அசம்விதானாங்கிறச்சி ஒரு என்ன சொல்றது, எதுவுமே தெரியாதன்னு அர்த்தம், அஜானத்தின்னு அர்த்தம். என்னமோ விஷயம் தெரியாதவ பேசுற மாதிரி ஒரு சாதாரண பெண்மணி எப்படி தனக்கு துக்கம் வந்தா மாப்பிள்ளைட்ட கோச்சுப்பாளோ அந்த மாதிரினா நீ கோச்சுக்கிற. உனக்கு என்ன எதுவுமே தெரியாதா, எல்லா விஷயம் தெரிஞ்சவ தானே நீ, இந்த உலகத்துக்கே நீ தான் ஆதாரபூதமா இருக்க அப்படின்னு கங்கை வந்து இவள்கிட்ட சொல்றான் பிருத்விட்ட. ஸ்லோகம் படி. கோரம் கோரம் லோகே இந்த லோகே இந்த உலகத்தில் கோரம் அயஷகா விததம், ஒரு பெரிய அபகீர்த்திங்கிறது ஏற்பட்டது. அது என்ன அபகீர்த்தி? யாச்ச லங்காத்வீபே வன்னோ விசுத்திஹி, முதல்ல இந்த உலகத்துல வந்து ராவணனோட வீட்டுல இருக்காங்கிற அந்த ஒரு கோரமான ஒரு அயஷகா ஒரு இது அபகீர்த்தியானது பரப்பப்பட்டது. அது ஆக்சுவலி அந்த இடத்துல
लङ्काद्वीपे वह्नौ विशुद्धिः इति या घोरम् अयशः विस्तृतम् अभवत् अप्डिङ्गिर मात्रम् एकोणल ओटि वरल इह जनः कथमिव श्रद्धदातु வேற பாடம் ஏதா இருக்காது. நான் அதான் பார்க்குறேன்னா ஒன்றும் பாடம் வேற மாதிரி இல்லை. ஸோ அதனால இதோட அன்வயமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ தனித்தனி சென்டென்ஸாக எடுத்துன்றோம். ஸோ லோகே கோரமயஷா விததம், ஒரு பெரிய ஒரு அபகீர்த்தியானது பரவியதாக ஆயிற்று. அது என்ன அப்படின்னா, யா லங்காத்வீபே வன்ஹௌ விஷுத்திஹி தாம் இஹ ஜனஹா கதமிவ ஸ்ரத்ததாது. லங்கா த்வீபத்தில் அந்த எங்கேயோ ஒரு த்வீபத்தில் போய் அந்த மாதிரி ஒரு அக்னி சுத்திங்கிறது ஏற்பட்டது, அக்னி பரீட்சைங்கிறது ஏற்பட்டது. அதை இந்த இடத்துல இருக்கக்கூடிய அயோத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் அதை எப்படி நம்புவா? கதமிவ ஸ்ரத்ததாது. அது நடந்ததோ நடக்கலையோ, சும்மாவானோ ராமன் தூக்கிட்டு வந்துட்டானோ என்னமோ, என்ன வேணாலும் பேசலாமோ இல்லையோ. ஏன்னா ஜனங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கா, அங்க வந்து லங்கையில ஏதோ ஒரு த்வீபத்துல நடந்தது. அதுக்கப்புறம் தது இஹ இல்ல இக்ஷ்வாகூணாம் இதம் குலதனம் எது கிருஷ்ணஹா லோகா சமாராதனியா. ஆகையினால ஒரு அபகீர்த்தியானது ஏற்பட்டது. இப்போ ராமனுடைய ஸ்டேட்டஸ் அதனால என்ன? அந்த கோரம் லோகே விததம் அயஷகாங்கிறது ஃபஸ்ட்டு வந்து யாச்ச வன்ஹவ் விசுத்திஹி, என்ன ஒரு லங்காத்வீபே லங்கைங்கிற ஒரு த்வீபத்தில் வன்ஹவ் அக்னியில் விசுத்திஹி பியூரிட்டி, அதாவது சுத்தம் ஏற்பட்டது, பரீட்சை ஏற்பட்டதுங்கிறது இருக்கே. தாம் அந்த விசுத்தியை, அந்த ஒரு பவித்திரத்துவத்தை இக இந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய ஜனகா உலகமானது ஜனங்களானவா கதம் ஸ்ரத்ததாது, எப்படி அவ நம்பிக்கை வைப்பா? ஆகையினால தஸ்மாத் காரணாத்து லோகே இந்த உலகத்தில் கோரம் அயஷா விததம், ஒரு பெரிய அபகீர்த்தியானது ஏற்பட்டது, ரைட்டா? அதுக்கப்புறம் இக்ஷ்வாகூணாம் ராஜா, இவன் யாரு? இக்ஷ்வாகூணாம் குலதனம், இக்ஷ்வாகு வம்சத்திற்கே ஒரு குலதனம்ங்கிறது என்னன்னா, எது கிருஷ்ணஹா லோகா சமாராதனீயா இது வச்சனம். இந்த ஒரு விஷயம் இருக்கே, கிருஷ்ணஹா லோகா, இந்த முழுமையான உலகமானது சமாராதனியா ஆராதிக்கப்பட வேண்டியது, சந்தோஷப்பட வேண்டியவார் இந்த உலகம்தான் அப்படிங்கிற ஒரு ஒரு மோட்டோ வச்சுருக்கா இல்லையா? யாரு? இக்ஷ்வாக்கு குலத்துல பிறந்தவா எல்லாருமே, அவளுடைய ஒரு குல தனம் அப்படின்னா குல சொத்து அப்படின்னா ஃபேமிலி மோட்டோ மாதிரி, அந்த ஃபேமிலி மோட்டோ மாதிரி வச்சுட்டு இருக்கா இருக்கோ இல்லையோ. லோகா சமாராதனியா, அதுவும் சாதாரணம் இல்லை, கிருஷ்ணஹா லோகா சமாராதனியா. நீ எங்கேயோ லங்கையில ஒரு 1000 குரங்குகள் பார்த்த இடத்த நீ வந்து எனக்கு இதுவா சொல்லக்கூடாது, அந்த சாட்சியில நடந்த இடத்த எனக்கு இங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உலகத்தையே வந்து ஆராதிக்கப்பட வேண்டிய ஒரு கொள்கையை வச்சுட்டு இருக்கா. அதனால தது இஹ விஷமே கிம் சஹா வத்சஹா கரோத்து, இந்த மாதிரி ஒரு விஷம, தத்து இஹ விஷமே, இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு விஷமங்கிறச்சு சங்கடம், ஒரு கஷ்டம், இந்த மாதிரி ஒரு சங்கடமான நிலைமையில, தர்ம சங்கடமான நிலைமையில ராமன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு வந்து ஒரு டைலமா, ஒன்று எங்கேயோ லங்கையில் நடந்தது, லங்கையில் நடந்ததேங்கிறத அயோத்தியில் இருக்கிற ஜனங்கள் நம்ப முடியல, ஆகையினால ஒரு அபகீர்த்திங்கிறது ஏற்பட்டிருக்கு. அயஷஸ் அயஷஹா விததம், அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுது. இன்னொன்று, ரெண்டாவது விஷயம் என்ன? இக்ஷ்வாகூணாம் குலதனம் இதம் எது கிருஷ்ணஹா லோகா சமாராதனியா, இந்த என்டையர் உலகமும் நம்ம வந்து சந்தோஷப்படுத்தணுங்கிறது. ததிய விஷமே, இந்த மாதிரி ஒரு டுவாலிட்டி இருக்கிறச்சு, வத்சஹா கிம் கரோத்து, அவன் என்ன பண்ணுவான் பாவம், பறிஞ்சு பேசுறா கங்கை இல்லையா? அப்படி மியூட்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மணா அவ்யாஹத்தாந்த பிரகாஷாஹ ஹி தேவதாஹ சத்வேஷு, சத்வேஷு அவ்யாஹத அந்த பிரகாஷாக தேவதாக, சத்வேஷு உண்மையான விஷயங்களில் விஷயம் தெரிஞ்சவாவா, அந்தக்கரணம் வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி உடையவர்கள் தேவதைகள். அவ்யாகத அந்த பிரகாஷாக, அவ்யாகத தடுக்கப்படாத அந்த பிரகாஷாக, அந்த கரண விற்பி, அந்த அந்த கரண விற்பியினுடைய ஞானமானது அவ்யாகத்தாக, தடுக்கப்படாதவைகளாக இருப்பார்கள் தேவர்கள்.
சத்வேஷு அப்படிங்கிறச்சு பிராணிகள் இடத்தில். ஸோ பிராணிகள் எல்லா பிராணிகளினுடைய மனோவிருத்தியும் தெரிஞ்சவர்கள் இந்த தேவதா ஸ்வரூபங்கள் எல்லாம். அப்போ பிருத்திவியும் ஒரு தேவதா ஸ்வரூபம் தானே, அவளுக்கும் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அது வந்து ஒரு ஒரு புத்திர சிநேகத்தினால அப்படி சொல்றா. அதனால ராமஹா இல்ல கங்கா கங்கா ததாபி ஏஷஹ தே அஞ்சலி. இருந்தாலும் உனக்கு தெரியாதா என்ன ராமன் என்ன பண்ணுவான், இருந்தாலும் நான் வந்து என்னை மன்னிச்சுக்கோன்னு நான் உனக்கு நமஸ்காரம் பண்றேங்கிற குலதேவதா கங்கை பகீரதன் கொண்டு வந்தா, ரைட்? அதனால ஏஷதே அஞ்சலிஹி. ராம அம்பா அனுவிருத்தஸ்த்வயா பாகீரத குலே பிரசாதம். அனு துவயா பகீரத குலே பிரசாதகா அனுவிருத்தகா, உன்னால் இந்த பகீரதனுடைய குலத்தில் ஒரு பிரசாதமானது செய்ய அனுகிரகம் பண்ணிட்ட நீ எங்களுக்கு. பிருத்வி தேவி நித்யம் பிரசன்னாஸ்மி வஹ கிந்து ஆபாத துஸ்னேஹ சம்வேகேன ஏவம் பிரவி ந புனர் ந ஜானாமி சிந்தா ஸ்னேஹம் ராமபத்ரஸ்ய. நித்தியம் பிரசன்னா அஸ்மி வஹா, நீ வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கு எப்பவுமே உன்னிடத்துல வந்து ஒரு பிரசன்னத்துவம்ங்கிறது இருக்கு. வஹா பிரசன்னா வஹாங்கிறச்சு யுஷ்மாக்கம்மா, யுஷ்மான் பிரதி. ஸோ வஹா நித்தியம் எப்பொழுதுமே யுஷ்மான் பிரதி உங்களை பொருட்டு எனக்கு வந்து சந்தோஷம்தான். உங்களை பொருட்டுன்னு சொல்றச்சு வெறும் கங்கை இல்லை, அந்த பகீரத குலத்தை பொருட்டே எனக்கு வந்து குலத்தை நோக்கி எனக்கு வந்து சந்தோஷம்தான், அதுல சந்தேகமே இல்லை. கிந்து ஆனால் ஆபாத துஸ்ஸக முழுமையாக பொறுக்க முடியாத ஒரு ஸ்னேகத்தினுடைய சம்வேகேன ஸ்னேகத்தினுடைய ஒரு ஒரு தாக்குதல்னால நான் வந்து இப்படி பேசிவிட்டேன். பிரவீமி ந புனர் ந ஜானாமி சீதா ஸ்னேகம் ராமபத்ரஸ்ய ராமபத்ரஸ்ய ராமபத்ரனிட ராமபத்ரனுக்கு ராமனுக்கு வந்து சீதையிடத்துல ஒரு ஸ்னேகம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாமல் இல்லை, நன்னாவே தெரியும் எனக்கு அவனுக்கு எப்படி சீதையை பிடிக்கும்னுட்டும். அதுக்கு ஒரு விதத்துல வால்மீகியையும் ஜஸ்டிஃபை பண்ணணும், ராமனையும் வந்து அவன் பண்ணது தப்பு இல்லைங்கிறதையும் சொல்லணும், அதே சமயத்துல அவனே நீ பண்ணது தப்புதான்னு சொல்லணும். அவருக்கு என்ன பண்ணுவார் பாவம் இல்ல? அதுதான் கவியினுடைய ஒரு ஒரு புத்தி சாதுர்யம், புத்தியில ஓடக்கூடிய மனசு, அந்த அந்த சித்தவருத்திகள் எல்லாம் அவருடைய காவியம் மூலியமா தெரியறதுங்கிறது இதுதான். அது ரொம்ப பளிச்சுன்னு நமக்கு வந்து ஒரு அந்த இதுல மான்சரோவருக்கு போனோம்னா அங்க அப்படியே வந்து 70 அடி அடியத்துல வந்து அடியில வந்து கல் இருந்தாலும் அது என்னமோ கிட்டக்க இருக்கிற மாதிரி தெரியுமா, அந்த மாதிரி இந்த புஸ்தகம் வழியா அவர் பாவபூதி வந்து எத்தனையோ செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி இருந்தார், அவருடைய மனசு என்னமோ பளிச்சுன்னு தெரியற மாதிரி இருக்குல்ல. ஜாதகத்தை பாக்குறச்சேயே பெரிய யோகம்னு எல்லாம் சொல்லிட்டோ அதுல வந்து பிரிவுங்கிறது இருக்கு. இதுல பார்த்தோம்னா தெரியும், ராமாயணத்திலயும் அவருடைய அந்த ஸ்டார் அலைன்மெண்ட் போட்டிருக்கோம், இதுலயும் வரும், சம்பு ராமாயணத்துலயும் வரும், அவருடைய ஜாதகம் அந்த எந்த எந்த இடங்கள்ல எந்தெந்த ராசியில அவருடைய இது இருக்கு அப்படின்னு வரும். அது மாதிரி ஜாதக விசேஷம் ஆர் தெய்வ வசாத்து வத்சாம் சஹா விஹாய, வத்சாம் இந்த சீதையை விஹாய விட்டு விட்டு சஹா ராமன் தஹ்யமானேன மனசா, அப்படியே தினம் தினம் எரிஞ்சின் இருக்கு அந்த மனசு, புகஞ்சுட்டே இருக்கு, புகஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மனதுடன் லோகோத்தரேன சத்வேன உலகத்தை மீறின ஒரு சத்வகுணம் பொருந்தினவனா ராமன், இந்த உலகத்துல இருக்கிறவாழ்னால ஒரு இப்பேற்பட்ட ஒரு சத்வகுணம் பொருந்தி இருக்கவே முடியாது, அப்பேற்பட்ட ஒரு சத்வ புருஷனவன் சத்புருஷனவன் பிரஜா புண்ணியஹீச்ச, பிரஜைகளிடத்துல ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கா பிரஜைகள்லாம், ஏதோ ஒரு சுக்ரதம் இருக்கு, அந்த சுக்ரதத்தினால ராமன் ஆளணும்னுட்டு பிரஜைகளுக்கு ஒரு சுக்ரதம், ஆகையினால ராமன் ஆண்டு இருக்கான், இல்லைன்னு சீதையை விட்ட மாத்திரத்துல அவன் பிராணன் போயிடுங்கிறார். பிரஜா புண்ணியஷ்ட ஜீவதி, அவனை பத்தி தெரியாதா என்ன? என்ன வஜ்ராதபி கடோராணி மிருதூனி குசுமாதபின் போ இவ தமசா வாசந்தி.
இல்லையா மூணாவது ஆக்ட்ல. அதனால அவன் மனசு வந்து என்னதான் வெளியில வந்து கல்நெஞ்சக்காரன் மாதிரி அவன் வந்து தோற்றம் பண்ணினாலும் உள்ளுக்குள்ள அப்படியே புகஞ்சின் இருக்கிற மனதுடன் லோகோத்தரேன சத்வேன முதல்ல வந்து மனதுடன் தெய்வ வத்சாம் விஹாயன்னு போடணும். ஸோ தஹ்யமானேன மனசா சஹ ராமஹா தெய்வாது தெய்வவசாது வத்சாம் விஹாய லோகோத்தரேன சத்வேன அங்க ஹேத்து. உலகத்தை மீறின ஒரு சத்துவேன இதர் தைரியம்னு எடுத்துக்கணும், அல்லது சத்துவம்னா பலம்னு ஒரு அர்த்தம், சத்துவ குணம் பொருந்தினவன் அர்த்தம். அவனுடைய குணங்கள் காரணமாக அவன் இன்னும் இருந்துட்டு இருக்கான். ஒண்ணு, இன்னொன்னு ஒரு தைரியம், ஏதோ ஒரு தன்னமீ, எனக்கே தெரியல எங்க இருந்து இந்த தைரியம் வந்ததுன்னு சொல்றோமே பல இடங்கள்ல, நான் ஏதோ பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி, ஐ நெவர் தாட் ஐ வில் டூ இட்டுங்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி உலகத்தை மீறின ஒரு தைரியம், தன்னை மீறின ஒரு தைரியம். அதனாலையும் அது காரணமாகவும் அண்ட் பிரஜா புண்ணியி, இந்த ஜனங்களுக்கு ராமனுடைய ராஜ்யம் இருக்கணும்னு இருக்கு, அந்த சுகிருதத்தினாலையும் ஜீவதி இன்னும் உயிரோட இருந்துட்டு இருக்கா. ராமஹா ராமஹா ச கருணாஹி குரவஹ கர்ப்பரூபேஷு. கர்ப்பரூபேஷுனா ரகசியமாக, ரகசியமான விஷயங்களில் குருவஹா குருஜனங்கள் ஒரு ஒரு சகருணாக ஒரு கருணையோட தான் இருப்பா. சீதா ருததி கிருதாஞ்சலிஹி நயது மாம் ஆத்மனஹ அங்கேஷு நிலையமப்பா. அழுதுண்டே அவ கேக்குறா, என்ன ராமனுடைய ஸ்நேகம் எனக்கு தெரியாதான்னு அவ சொல்றச்சு அவளுக்கு திருப்பியும் வந்து ஞாபகப்படுத்தப்பட்டுட்டா. ஸோ சீதா கேட்டுக்கிற அப்பா அம்மாட்ட பிருத்திவிட்ட, ஆத்மனஹா அங்கேஷு உன்னுடைய அங்கங்களில் என்ன அப்படியே மெர்ஜ் பண்ணிக்கோங்கிற விலயம், என்ன வந்து அப்படியே அந்தர்பாவம் பண்ணின்றோமா. ராமஹா கிம் அன்யத் ப்ரவீது, வேற என்ன சொல்லுவோம் பிரவீத்துனா, வாட் எல்ஸ் கேன் ஷி சே அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா ராமனும் அவளை அக்செப்ட் பண்ணிக்கல, தனியா இருக்கா, அவளால வந்து பொறுத்துக்க முடியல, அம்மா நீ என்னை ஏத்துன்றோன்னு சொல்றதை விட அவளால வேற என்ன சொல்ல முடியும். பாகீரதி சாந்தம் அவிலீனா சம்வத்சர சஹஸ்ராணி பூயாஹ. சாந்தம் கர்ச்சி, இந்த மாதிரி அமங்கலமான வார்த்தைகள் சாந்தம் அடையட்டும், சம்வத்சர சஹஸ்ராணி ஆயிரம் வருஷம் நீ வந்து மறையாமல் இருக்கணும், உனக்கு அழிவுங்கிறது இருக்கக்கூடாது. ஜீவிதா அவிலீனாங்கிறச்சு ஜீவிதா பூயாகான்னு அர்த்தம். பிருத்திவி வத்சே அவேக்ஷணீயௌ தே புத்திரகம். உன் குழந்தைகள நீ பாத்துக்க வேண்டாமா? சீதா கிம் ஏதாபியாம் அநாதாபியாம். இங்க அநாதா அஸ்மி கிம் ஏதாபியாம், கிம் ஏதாபியாம் அநாதாபியாம், அவ ரெண்டு பேர்னால இப்ப எனக்கு என்ன ஆக போறது, ரெண்டு பேருக்குமே நாதன் இல்லாத இருக்கா. சோ தட் இஸ் தேர் இஸ் நோ ஃபியூச்சர், ஏன்னா இவா ரெண்டு பேருமே வந்து ராமன் இல்லாதன்னு இருந்துட்டு இருக்கா அந்த ரெண்டு குழந்தைகளும். ராமஹ ஹிருதய வஜ்ரமசி. என்ன நான் இருந்துட்டே இருக்கிறச்சே நீ வந்து ஒரு வஜ்ரம் அப்படியே, அது வந்து எனக்கு ஒரு மின்னல் இடி இடிச்சா மாதிரி இருக்கு, மின்னல் விழுந்தா மாதிரி இருக்கு. பாகீரதி கதம் த்வம் சநாதாபி அநாதா. நாதனோட இருக்கிறச்சேயே நீ எப்படி ஒன்னு அநாதான்னு சொல்ற? சீதா கீதிருஷம் மே அபாக்யாயாஹ சநாதத்வம். பாக்யம் இல்லாத எனக்கு எப்படி சநாதத்துவம், நாதனோட இருக்கேன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? இந்த கான்வர்சேஷன்ல இந்த ஆஸ் அ டிராமா அதை பார்த்துட்டு இருக்கணும், டக்கு டக்குன்னு அந்த டைமிங்ல வருது டைலாக்ஸ். தேவியௌ ஜகன் மங்களம் ஆத்மானம் கதம் த்வம் அவமன்யசே ஆவயோரபி யத் சங்காத் பவித்ரத்வம் பிரகிருஷ்யதே. ஜெகன் மங்களம் ஆத்மானம், நீ உலகத்துக்கே நீ வந்து ஒரு இதுவா, நீதான் மங்களஸ்வரூபியா இருக்க இந்த உலகத்துக்கு. ஜெகன் மங்களம் ஆத்மானம் கதம் த்வம் அவமன்யசே, நீ ஏன் ஒன்ன நீயே வந்து ஒரு இது பண்ணிக்கிற, அவமானப்படுத்திக்கிற, கீழே தள்ளிக்கிற, தட் இஸ் வை நீ வந்து ஒன்ன அவமானப்படுத்திக்கணுங்கிற அவசியமே இல்லை. சொல்றாருல, எவள்னால இந்த உலகமே பூத்தமா ஆச்சோ அவளை போய் அபவித்ரான்னு சொல்லி விளக்கறான்னுட்டு சொல்லுவார் ராமன். அதனால ஜெகன் மங்களம் ஆத்மானம், உலகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடிய உன்னை நீயே நீயே வந்து அவமதிக்கிற, அவமன்யசே ஆவையோரபி எத் சங்காது பவித்ரத்வம் பிரகிருஷ்யசே. இப்ப வந்து கங்கை பிருத்திவி இவா ரெண்டு பேரை விட உனக்கு பாவனத்துவம் இன்னும் ஜாஸ்தி கொடுக்கறவா வேற யாருமே இருக்க முடியாது உலகத்துல. என்ன கஸ்தே
कीर्तिः गङ्गे यत् पातकिनामपि स्वर्गं नयसि. பாவம் பண்ணவாள கூட நீ வந்து சொர்க்கத்து கழிச்சு போறியேன்னு கங்கைய சொல்றோம். அப்போ பரம மகா பாதகம் பண்ணவாள கூட சொர்க்கத்து கழிச்சு போற கங்கை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சகலவிதமான பாப புண்ணியத்தையும் தாங்கிக் கொள்ற சக்தி உடைய பிருத்திவி ஒரு பக்கம், எங்க ரெண்டு பேர்னாலையும் மேலும் நீ வந்து பவித்திரமாக்கப்பட்டவள். அதனால யூ ஷுட் நாட் இப்போ பொன்னைய நீயே வந்து அவமதிச்சுக்க கூடாது. லக்ஷ்மண ஆரிய ஸ்ரூயதாம். எதுக்கு இது கேளுங்கிறான்னா, என்னோ லோகாபவாதம்னு சொல்லி நீ வந்து சீதைய வந்து தியாகம் பண்ணியோ இல்லையோ, அவ அபவித்ரா அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல வேற என்ன ஓணும், கேளு கேளு அப்படிங்கிறான். ராம ஸ்ருணோது லோக, உலகம்தான் கேட்கணும், ராமனுக்கு தெரியாதா? தீர்த்தோதகம் ச வன்னிஷ்ச நான்யத சுத்தி மர்ஹதி சொல்றாருல, இதுல செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆக்டில் தானே அந்த அக்னி சுத்தான்னு சொல்றச்சே தீர்த்தோதகம் ச வன்னிஷ்ட நான்யத சுத்தி மருகதீம்பர் நேபத்தியே கலகலகா. ராமஹா அத்புததரம் கிமப்பி, என்னமோ அத்தமா நடக்கிறது போல இருக்கே இப்ப அப்படின்னுட்டு நேபத்தியே அந்த கர்டனுக்கு பின்னாடி சத்தம் வருது. சீதா கிமிதி ஆபத்த கலகலம் அந்தரிக்ஷம் பிரஜ்வலதி. ஆபத்த கலகலம் அந்தரிக்ஷம், அந்தரிக்ஷம் இந்த ஆகாசமே வந்து ஒரு கலகல சப்தத்தோட அப்படியே பிரஜ்வலதி பிரகாசமாக இருக்கு. தேவ்யௌ ஞாதம் கிருஷாஸ்வஹ கௌஷிகோ ராம இதி ஏஷாம் குருக்ரமஹ ப்ராதுர்பவந்தி தான்யேவ சஸ்திராணி சஹ ஜிரும்பகைஹி. ஸோ இந்த கர்ப்பாங்கத்தில் வந்து இப்போதான் அவள் வந்து குழந்தைக்கு தாயா ஆயிருக்கா, அந்த ரெண்டு குழந்தைகளை கையில் வச்சுட்டுன்னா அவள் ஆயிருக்கா. ஸோ அப்போ அந்த க்ஷணத்தில் இந்த அஸ்திரங்களினுடைய ஒரு பிராதுர்பாவம் ஏற்பட்டிருக்கு. கிருஷாஸ்வகா, கிருஷாஸ்வருக்கு அப்புறம் கௌஷிகா, அதுக்கப்புறம் ராமஹா விஸ்வாமித்ரர் ராமன் இப்படின்னு ஏஷாம் எந்த ஒரு அஸ்திரங்களுக்கு குருக்ரமஹா குரு பரம்பரா இருக்கோ தானி ஏவ சஸ்திராணி ஜிரும்பகைஹி சகா, அந்த சஸ்திரங்களே ஜிரும்பகைஹி சகா ஒரு அந்த அஸ்திரங்களோட. ஸோ விஸ்வாமித்ரர் வந்து பலவிதமான அஸ்திரங்கள் கொடுத்தார், ஜிரும்பகாஸ்திரம் மாத்திரம் இல்லை, அவருக்கு வந்து கிருஷாஸ்வர்டேந்து வந்த எல்லா விதமான அஸ்திரங்களுடன் இந்த ஜிரும்பகாஸ்திரமும் சேர்ந்து ஆவிர்வாவம் ஆயிடுறது அந்த குழந்தைகளுக்கு. இது வரைக்கும் நம்ம வரும் ஜிம்பகாஸ்திரத்தினுடைய ஒரு பிரசன்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம், இந்த இடத்துல சொல்றச்சே தான் ஜிரும்பகைஹி சஹ தானி சஸ்திராணி அபி பிராதுர்பவந்தி ஏஷாம் குருக்ரமஹா கிருஷாஸ்வஹா கௌஷிகஹா ராமஹா இதி. எந்த அஸ்திரங்களுக்கு ஒரு குரு பரம்பரா வந்து கிருஷாஸ்வருக்கு அப்புறம் விஸ்வாமித்ரர் விஸ்வாமித்ரர்கிட்டேந்து ராமனுக்கு வந்ததோ அந்த அஸ்திரங்கள் ஜிரும்பகாஸ்திரத்தோட சேர்ந்து ஆவிர்வாவம் ஆயிருக்கு, அதுதான் அந்த ஆகாசத்திலேருந்து அந்த பிரஜ்வலனம் பிரகாசம் தெரியுது. நேபத்யே தேவி சீதே நமஸ்தேஸ்து கதிர்ன புத்திர கௌஹிதே ஆலேக்ய தர்ஷனாதேவ யயோர் தாதா ரகுத்வஹ. ஹே தேவி சீதே நம தே நமஹா அஸ்து, உனக்கு நமஸ்காரமானது இருக்கட்டும். ஏன்னா தே புத்திர கௌ உன்னுடைய இரண்டு குழந்தைகளும் இருக்காளே, நக கதிஹி அவர்களிடத்தில் எங்களுடைய கதி போக்கானது, அவர் அவர்களை நோக்கி அந்த புத்திர கௌ அப்படிங்கறச்சே புத்திரக்கோ அஸ்மாக்கம் கதிகினா அவர்களை அது எப்படி வரும், அது ஃபர்ஸ்ட் கேஸ்ல தான் இருக்கு இல்லையா, உன்னுடைய குழந்தைகள் தான் எங்களுடைய வழி, நாங்க போய் இருக்க வேண்டியது உங்க இந்த அந்த குரு பரம்பரா வந்து நீண்டு போகணுங்கிறச்சே ராமனுக்கு அடுத்தது உன் குழந்தைகள் வழியாதான் அந்த ஜிரும்பகாஸ்திரம்ங்கிறது பிரவிருத்தி அடையணுங்கிறது இருக்கு. ஆகையினால நா கதிகி எங்களுடைய கதியானது போக்குங்கிறது தே புத்திரக்கௌ ஏவ உன்னுடைய குழந்தைகள் தான், யயோஹோ எந்த இரண்டு குழந்தைகளுக்கு ரகுத்வஹா ஆலேக்கிய தர்ஷனாது தாதா அபவது, எந்த இரண்டு குழந்தைகளுக்கு ரகுத்வஹா ராமனானவன் ஆலேக்கிய தர்ஷனாத் பிரபிருதி அந்த சித்திர தர்ஷன ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் வந்து இந்த குழந்தைகள்கிட்ட வரணும்னுட்டு அவன் ஆதேசம் பண்ணிட்டான் ராமன். ஸோ அந்த ராமனுடைய உபதேசம் மூலியமாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு அந்த அஸ்திரங்களினுடைய பேச்சு நேபத்தியத்திலேருந்து கேட்கறது. சீதா
दिष्ट्या दृष्ट्या अस्त्रदेवता एताः आर्यपुत्र अध्यापिते प्रसादाः प्रतिस्फुरन्ति. இப்பவும் உன்னுடைய பிரசாதம்னா வந்து பிரகாசமா இருக்கு. இது அந்த அஸ்திர தேவதைகள் தானே இவைகள். லக்ஷ்மணா லக்ஷ்மணः உக்தமாசீத் ஆர்யேண சர்வதா ஏதானி த்வத் பிரசூதி முபஸ்தாஸ்யந்தி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டில் இருந்தது, இங்கே ரிமைண்ட் பண்ணுறார். உக்தமேதத் ஆரியேன, லக்ஷ்மணன் வந்து இங்கே கீழே ஆடியன்ஸ் இல்லையா? ஸோ லக்ஷ்மணன் வந்து அந்த ஆடியன்ஸில் ராமனை பார்த்து சொல்கிறான், நீ தான் முன்னாடியே சொன்னியோ இல்லையோ, சர்வதா ஏதானி இந்த அஸ்திரங்கள் த்வத் பிரசூதிம் உன்னுடைய கர்ப்பத்தை ரட்சிப்பார்கள், கர்ப்பத்துக்கு பக்கத்துலேயே நின்றுருப்பான்னு நீ தான் சொல்லிட்டியோ இல்லையோ, அதை ஞாபகப்படுத்துகிறான். தேவ்யௌ தேவ்யௌ நமோ வஹ பரமாஸ்திரேபியஹ தன்யாஸ்மோ வஹ பரிக்ரஹ காலே த்யாதைர் உபஸ்தேயம் வத்சயோஹ பத்ரமஸ்து வஹ. வஹ பரம அஸ்திரேபியஹ, வஹ பெரிய மிகுந்த ஒரு பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடிய அஸ்திரங்கள், ஜிரும்பகா முதலிய சிரேஷ்டமான ஒரு அஸ்திரங்களே உங்களுக்கு நமஸ்காரம். நமஹா வஹா, உங்களுக்கு நமஸ்காரம். வஹ பரிக்ரஹாத்து, உங்களை அடைஞ்சத்துனால உங்களை ஸ்வீகாரம் பண்ணத்துனால தன்யாக ஸ்மஹ, நாங்கள் வந்து ரொம்ப பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கோம் அப்படின்னு ஷீ இன்க்ளூட்ஸ் த சில்ட்ரன். அதுக்காக சொல்கிறான், காலே தியாதைஹி உபஸ்தேயம், காலே காலே தியாதைஹி வத்சயோஹோ என்னமா அது உபஸ்தேயம்ங்கிறது எங்கே வருது? காலே காலே தியாதைஹி வத்சயோகோ உபஸ்தேயம், நீங்கள் இருக்கணும். ஸோ காலே தியாதைஹி, காலேங்கிறச்சே சரியான சமயத்தில் உங்களை தியானம் பண்ணுறச்சே இந்த ரெண்டு குழந்தைகள் இடத்தில், வத்சயோகோ இந்த லவன் குஷன் இவா ரெண்டு பேர் இடத்துல உபஸ்தேயம் சமீபே ஸ்தாத்தவ்யம், பக்கத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் நிற்கணும். ஏன்னா யுத்தத்தில் வந்து ஞாபகப்படுத்திக்கிறச்சே கர்ணன் மாதிரி இல்லையே, கர்ணனுக்கு வந்து அந்த சமயத்து எந்த சமயத்தில் உனக்கு பிரம்மாஸ்திரம் ஞாபகம் வரணுமோ அது வரவே வராதுபார், பரசுராமருடைய ஒரு சாபம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் காலம் சரியான சமயத்தில் இதை உபயோகிக்கணும்னு அவள் உங்களை ஞாபகப்படுத்திக்கிறச்சு, தியானம் பண்ணுறச்சே உபஸ்தேயம் நீங்கள் இருக்கணும். பத்ரம் அஸ்து வஹா, உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். தேவ்யம் ராம, ஓ இல்லை, ஆ ஒரு ஸ்லோகம் இருக்கு, க்ஷுபிதாஹ க்ஷுபிதாஹ காமபி தசாம் குர்வந்தி மம சாம்பரகம் விஸ்மயானந்த சந்தர்ப ஜர்ஜராஹ கரணோர்மயஹ கருணோர்மயஹ, கருணரசம். இந்த இடத்துல க்ஷுபிதாக கருண ஊர்மையாக, கருணத்தினுடைய ஒரு இது இருக்கே, ஊர்மின்னா அலைகள், கருணத்தினுடைய கருணையினுடைய ஒரு ஊர்மி அலைகள் எல்லாமே சம்பிரதி க்ஷுபிதாம் விஸ்மய ஆனந்த சந்தர்ப்ப ஜர்ஜராக கருணோர்மயாக, சம்பிரதி இப்பொழுது க்ஷுபிதாக கலக்கமடைந்த கருண ஊர்மையாக, அந்த கருண ஊர்மிங்கிறது எப்படி, கருணையின் அலைகள் எப்படி இருக்குன்னா விஸ்மய ஆனந்த சந்தர்ப்ப ஜர்ஜராக, விஸ்மய ஒரு ஆச்சரியத்தினால் ஏற்பட்ட ஆச்சரியம் ஆனந்தம், இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஜர்ஜராக அப்படியே வந்து ஒரு ஒரு வெலவெலத்து போயிருக்கு, என்ன ஆச்சரியமா ஆனந்தமா, அதனால வந்து கருணங்கிறது இருக்கே, இட் இஸ் பீன் ஒரு ஒரு போஷிக்கப்பட்டிருக்குங்கிறார். எப்படி நம்ம வந்து விரோதி ரசம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுல வந்து விஸ்மயமும் கருணமும் ஒட்டி போகுமா அப்படின்னு தெரியல. இந்த இடத்துல அவர் சொல்றார் எதெல்லாம் இம்பாசிபிளோ அந்த இம்பாசிபிலிட்டிலாம் சேர்க்க ட்ரை பண்றார் அவர் இல்லையா. இந்த சீனை பொறுத்த வரையில் நடக்கும், ஏன்னா ராமன் வந்து எதேச்சியா நீங்க இந்த அஸ்திர தேவதைகள்கிட்ட அவர் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறார், நீ வந்து சீதையை ரட்சிக்கணும்னு, சீதையினுடைய கர்ப்பத்தை ரட்சிக்கணும்னு. அப்படி இருக்கிறச்சே அதே போல இது நடந்ததுங்கிற விஷயத்தை பார்க்கறச்சே விஸ்மயம், இந்த தேவதைகள் வந்து தன்னுடைய அனுக்கிரகத்தை பண்ணாலேன்னு விஸ்மயம் இருக்கு. அதே ஆனந்தம் என்ன, அந்த குழந்தைகள் வந்து தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கேங்கிறதும் ஒரு ஆனந்தம் இருக்கும் அவருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் இந்த ஒரு சந்தர்ப்பத்துல இந்த விஸ்மயம் ஆனந்தம் இந்த சந்தர்ப்பத்துல, அதனால அப்படியே அந்த கருணம் மேலோங்கி இருக்கிறது கொஞ்சம் செதறினாப்புல இருக்கு. See, it is as if it is breaking through the sorrow. இந்த விஸ்மயமும் இந்த ஆனந்தமும் அந்த கருணைங்கிற ஒரு அலைகள் இருக்கே, சோகம்ங்கிற அலைகளை அப்படியே ஜர்ஜராக கிருதாக, அது அப்படியே ஒரு ஒரு இட் இஸ் பிரேக்கிங் அண்ட் ட்ரைங் டு கம் அபவ் த சாரோ.
புரியுறதா? கருண சிவிஸ்மய ஆனந்த சந்தர்ப்ப ஜர்ஜராக கருணோர்மயா, பூர்ணமா கருண பூரிதமா இருந்த என்னுடைய ஹிருதயமானது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த விஸ்மயமும் ஆனந்தமும் மேலே விலகி விலகி வருது. இந்த சந்தர்ப்பத்தினால அந்த கருணைங்கிற அந்த அலைகள் அப்படியே உடையற மாதிரி இருக்கு. அதனால என்ன ஆகிறது, மம சாம்பிரதம் எனக்கு இப்போ காமபி தசாம் குர்வந்தி, இந்த அலைகள் வந்து என்னை கொண்டு போய் ஏதோ ஒரு நிலைமையில போய் சேர்க்கறதே அப்படின்னு அநிர்வச்சனீயம் அவஸ்தான். எனக்கு என்ன துக்கம்னு சொல்றதா, ஆனந்தம்னு சொல்றதா, ஆச்சரியம்னு சொல்றதான்னு தெரியாத ஒரு நிலையில தவிச்சுட்டு இருக்கேங்கிறார். அது ஒரு ஐ எம் அனேபிள் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப் தி ஸ்டேட் இட் விச் ஐ ஆம். அனிர்வச்சனீயாம் தசாம் காமபி மாம் மம குர்வந்தி சாம்பிரதம். க்ஷுபிதாஹ் காமபி தசாம் குர்வந்தி மம சாம்பிரதம் விஸ்மய ஆனந்த சந்தர்ப்ப ஜர்ஜராஹா கருணோர்மயா. ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஒரு ரசம் இருந்தாலும் அதை மேலோங்கி வர்றதுக்கு பல ரசங்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குங்கிறது தெரியறது. பட் அட் த சேம் டைம் இங்கே கருணரசம் பிரதானமாக இருக்குன்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கார், ஏன்னா சீதையோட இன்னும் சேரலை. பட் அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கோ இல்லையோ. தேவ்யௌ மோதஸ்வ வத்ஸே மோதஸ்வ ராமபத்ர துல்யௌ தே புத்திரகௌ இதானீம் சம்வ்ருத்தௌ. ராமனுக்கு ஈக்குவலா ஆயிட்டா அவனுடைய ரெண்டு குழந்தைகளும் இப்போ, ஏன்னா அந்த அத்தனை அஸ்திரங்களும் அவள் இடத்துல வந்துருது, அதனால சந்தோஷமா இரு மோதஸ்வ சீதேட்ட. சீதா பகவத்யௌ கஹ ஏதயோஹ க்ஷத்ரியோசிதவின் காரயிஷ்யதி. பகவத்யோ இவ கங்கா பிருத்திவி ரெண்டு பேரையும் கேட்கிறா, கஹா யாரு இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு க்ஷத்ரியனுக்கு உச்சிதமான நாம் ஜாதகர்மா நாமகரணம் முதலிய அத்தனை சம்ஸ்காரங்களையும் யாரு பண்ணி வைப்பா, உபவீதம் எவ்ரிதிங். ராமஹ ஏஷா வசிஷ்ட குப்தானாம் ரகுணாம் வம்சநந்தினி கஷ்டம் சீதாபி சுதயோஹோ சம்ஸ்கர்தாரம் ந விந்தது. வசிஷ்ட குப்தானாம் வசிஷ்டர் முதலியவர்கள், அதாவது குப்தம்னா ரக்ஷிதம்னு அர்த்தம், வசிஷ்டரால் ரட்சிக்கப்பட்ட ரகுணாம் வம்ச நந்தினி, ரகு குலத்தினுடைய வம்ச நந்தினி குலப்பெண் இவ. நந்தினிங்கிறது அங்கே இது சாபிப்ராயே ஆனந்த ஹேது இவ தான் இல்லையா, அந்த வம்சத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு குழந்தைகளை கொடுத்துருக்கா, அதுக்கும் முன்னாடி அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பவே எத்தனை அந்த ஒரு ஆனந்தம்ங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறா, அந்த குழந்தை முகத்தை அந்த கல்யாணத்து போது இருந்த அந்த குழந்தை முகம் எனக்கு வந்து இன்னிக்கும் என்னமோ எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது, குஷன் இடத்துல அந்த சாயலை லவன் இடத்துல அந்த சாயலை பார்த்துட்டு எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுங்கிறா, அதனால தான் ரகு நந்தினிங்கிறார். ரைட், அந்த வம்ச நந்தினி இந்த வம்சத்துக்கே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவளான அந்த சீதை, ஏஷா சீதா அபி சுதையோஹோ சம்ஸ்கர்த்தாரம் ந விந்ததி இது கஷ்டம் ஏதது. தன் குழந்தைகளுக்கு சம்ஸ்காரம் செய்விப்பதற்கு ஒரு ஆள் இல்லை, அவளுக்கு கிடைக்கலங்கிறது என்ன ஒரு துக்ககரமான ஒரு நிலைமை இல்லையா. அந்த இடத்துல பரிகர அலங்காரம் சாபிப்ராய விசேஷனே. பாகீரதி புத்திரம் கிம் தவ அனயா சிந்தையா புத்ரி கிம் தவ அனயா சிந்தையா ஏதௌ ஹி வத்ஸௌ ஸ்தன்ய தியாகாத் பரேண பகவதஹ வால்மீகேஹே அர்ப்பயிஷ்யாமி சஹ ஏதயோஹ க்ஷத்ர கிருத்யம் கரிஷ்யதி. நீ ஏன் கவலைப்படுற ஏதையா சிந்தையா, ஏதோ வச்சோ இந்த ரெண்டு குழந்தைகளும் ஸ்தன்யத்தியாகாது பரேன, நீ பால் கொடுக்குற வயசு முடிஞ்ச மாத்திரத்திலேயே பகவதா வால்மீகேகே அர்ப்பயிஷ்யாமி, வால்மீகி இடத்துல ஒப்படைச்சுடுறேன், அவர் எல்லா விதமான க்ஷத்ரியனுக்கு ஏத்த மாதிரி உண்டான காரியங்கள் க்ஷத்ர கிருத்தியம் ஏதையோகோ கரிஷ்யதி இவருக்கு செஞ்சுடுவார். யதா வசிஷ்டாங்கி ரசாவிருஷ்டி பிராச்சேதச ததா ஜனகானாம் ரகுணாஞ்ச வம்சயோஹ உபயோர் குரு. எவ்வாறு வசிஷ்டர் அங்கீரசௌ ரிஷிஹி பிராச்சேதசஹா ததா ஜனகானாம் அங்கீரசர் ரகுணாம் வசிஷ்டஹா, எப்படி இந்த ரெண்டு வம்சத்திற்கும் வந்து வசிஷ்டர் அங்கீரசர்னு ரெண்டு குரு இருக்காளோ, ததா அதே போல உபயோகோ அபி வம்சயோகோ பிராச்சேதசஹா ரிஷிஹி ததா, ஒரு குரு அவரும் வால்மீகியும் ஒரு குரு தான். யதா வசிஷ்ட அங்கீரசௌ ரிஷி பிராச்சேதசஹா ததா ஜனகானாம் ரகுணாம் ச வம்சயோஹோ உபயோஹோ குருஹு, ரெண்டு வம்சத்திற்கும் எப்படி ஆங்கீரசும் இவரும் வசிஷ்டரும் குருவோ அதுபோல பிராச்சேதசஹா இவரும் குரு.
வால்மீகியும் குரு தான் இந்த குலத்திற்கு. ராமஹ சுவிசிந்திதம் பகவத்யா. இது எதுக்கு சொன்னார்னா, அதனால வால்மீகி வந்து இந்த க்ஷத்திரியர் குழந்தைகளுக்கு வந்து ஒரு சம்ஸ்காரத்தை பண்ணிடுவார், நீ கவலைப்படாத. அதனால ராமர் வந்து சுவிசிந்திதம் பகவத்யா, நீ கரெக்டா யோசிச்சிருக்கே அப்படின்னு கங்கையை சொல்ற. லக்ஷ்மணஹ ஆர்ய சத்யம் விஜ்ஞாபயாமி தைஸ்தைஹி உபாயைஹி இமௌ வச்சௌ குஷலவௌ உத்ப்ரேக்ஷே. அங்க அந்த தைஸ்தைஹி உபாயைஹி, அந்தந்த ஒரு இண்டிகேஷன்ஸ்னால, உபாயம்னா ஐடியா இல்லை இந்த இடத்துல, உபாயம்னா ஒரு ஹேத்து, அந்தந்த ஹேத்துக்கள்னால, பலவிதமான ஹேத்துக்கள்னால உத்ப்ரேக்ஷே நான் வந்து யோசிக்கிறேன், நான் நினைக்கிறேன் என்ன, வத்சௌ இமௌ வத்சௌ குஷலவௌ இதி அகம் சத்தியம் விஜ்ஞாபயம், நான் நிஜமா சொல்றேன். இந்த பலவிதமான இண்டிகேஷன்ஸை பார்த்தா இது ரெண்டும் வந்து, இந்த ரெண்டு குழந்தைகளும் வந்து குஷல வந்தான்னு தோன்றது. ஏதோஹி ஏதௌஹி ஜன்ம சித்தாஸ்திரௌ பிராப்த பிராச்சேதசாபுகௌ ஆரிய துல்யாக்கிருதி வீரௌ வயசா துவாதசாப்திகௌ. வாட் ஆர் தி அந்த தைஸ்தைஹி உபாயைஹிங்கிறது என்னென்னலாம் வந்து ஹேத்துக்கள்னு சொல்கிறான். ஏதோ ஜன்மசித்த அஸ்திரம், ஜன்மத்திலேருந்து ஆரம்பித்து அவளுக்கு வந்து அஸ்திர சித்தி ஏற்பட்டிருக்கு அந்த ஜிரும்பகாஸ்திரம். அதுக்கப்புறம் பிராப்த பிராச்சேதசௌ, இந்த குஷலவோ நம்ம பார்த்தா குஷன் லவன் ரெண்டு பேருமே வந்து பிராச்சேதச ஆசிரமத்தில் நம்ம வந்து பார்த்தோம் அவளை, வால்மீகியினுடைய ஆசிரமத்தில். அடுத்தது ஆரியதுல்ய ஆக்ருதி, உங்களை போல ஒரு உருவம் அவளுக்கு இருக்குது. வீரவ், நல்ல எதுக்கும் அஞ்சாம சடார்னு வந்து யுத்தத்துக்குன்னு கிளம்பக்கூடிய ஒரு தைரியத்தோடு இருக்கக்கூடிய வீரன். வயசா, வயசனால துவாதச அப்திகோ 12 வருஷம், இவைகளெல்லாம் ஹேத்துக்கள். ராமஹ வத்சௌ இதி ஏவாஹம் பரிப்ளவமான அஸ்மி. வத்சௌ இத்தியவ, நீ இவ்வளவு தூரம் எனக்கு வந்து இண்டிகேஷன்ஸும் ஹேத்துவும் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, வத்சௌ அப்படின்னு கேட்ட மாத்திரத்திலேயே, அப்படிங்கிற மாத்திரத்திலேயே பரிப்ளவமான ஹிருதயா, அந்த குழந்தையில பார்த்த மாத்திரத்திலேயே எனக்கு எப்படி என்னுடைய ஹிருதயம் சித்தமானது ஒரு பரிப்ளவமானம் அப்படியே முழுகடிக்கிற மாதிரி ஆயிடுத்து என்னுடைய சித்தம்ங்கிறது. தட் இட் செல்ஃப் இஸ் இனஃப் ப்ரூஃப்ங்கிற, அதுலேயே நான் வந்து மோகிச்சு போனவனா இருக்கேன். பிளஸ் இவா ரெண்டு பேரும் குழந்தைகள், சீதைக்கு பிறந்த குழந்தைகள்ங்கிற ஒரு விஷயத்தை கேட்ட மாத்திரத்திலேயே எனக்கு வந்து போர்வம் ஆயிடுது. இன் தி சென்ஸ் ஐ தட் இட் செல்ஃப் வாஸ் இனஃப் ப்ரூஃப். பிருத்வி பிருத்வி ஏஹி வத்சே பவித்ரி குரு ரசாதலம். பவித்ரி குரு ரசாதலம், ரசாதலம்ங்கிறது பூமிக்கும் அடியில் இருக்கக்கூடிய ஒரு உலகம், அந்த இடத்துல நீ வந்து பவித்ரி பவித்திரமாக்கு அப்படின்னு தன்னை பாதாளத்துக்கு அழிச்சின்னு போயிடுறான். வேற உலகத்துக்கு போயிட்டியானு விலயம் அம்பா நகிஷே ஈதம் ஜீவலோக பரிபவம் அனுபவித்தும். என்ன உன்னோட நீ வந்து அழிச்சின் போயிடு, என்னால இந்த உலகத்துல இருக்க முடியாது உயிரோடங்கிற. ந சகிஷ்ய ஈதம் ஜீவலோக பரிபவம், இந்த மாதிரி ஒரு உலகத்துல, உலகத்தினுடைய ஜீவலோக பரிபவம்னு திரஸ்காரம், உலகத்துல உலகத்தினால அப்படியே திரஸ்காரம் பண்ணப்பட்ட இந்த ஒரு விஷயமானது என்னால தாங்க முடியலங்கிற. ராமஹ கிம் உத்தரம் ஸ்யாத், என்ன சொல்லுவோ பிருத்திவி? இது அந்த ஆடியன்ஸ்ல என்ன இருக்கார் ராமர். பிருத்திவி மன் நியோகத ஸ்தன்யத்யாகம் யாவத் புத்திரயோஹோ அவேக்ஷஸ்வ பரேணது யதா ரோச்சிஷ்யதே ததா கரிஷ்யாமி. என்னோட இது நீ அட்வைஸை கேட்டேன்னா, மன் நியோகதா என் அட்வைஸ் படி நீ வந்து ஸ்தன்யதாக தியாக பர்யந்தம், ஸ்தன்யதாகம் யாவது பால் கொடுக்குற அந்த ஸ்டேஜ் தாண்டற வரைக்கும் தவ புத்திரையோகோ அவேக்ஷஸ்வ, ரெண்டு குழந்தைகளையும் நீ பார்த்துக்கோ. புத்திரையோகோ ஸ்தன்யத்யாகம் யாவது அவேக்ஷஸ்வ, வெயிட் பண்ணு. Wait until they are ready to be on their own. பரேணது யதா ரோச்சிஷ்யதே, உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ ததா கரிஷ்யாமி, நான் அப்படியே செஞ்சு விடுறேம்மா. கங்கா ஏவம் தாவத் இதி நிஷ்க்ராந்தே தேவ்யௌ சீதா ச. ஏவம் தாவத், சரி நீ சொல்றது ரைட்டு தான் அப்படின்னுட்டு கிளம்பிடுறாவா ராமன். ராமஹ கதம்
विलयः एव वैदेह्याः सम्पन्नः. வைதேகியாக விலையகா ஏவ சம்பன்னகா. என்ன வைதேகி போகவே போயிட்டா போல இருக்கே, மறைஞ்சிட்டாளா? அவருக்கு மூர்ச்சி அடைஞ்சு விடுறார் ஹா தேவி. ஹா தேவி தண்டகாரண்ய வாச பிரிய சகி, ஹா சாரித்ர தேவதே லோகாந்தரம் பரியவஸ்திதாசி. வேற உலக லோகாந்தரம், வேறு உலகத்தை அடைந்தவளாக ஆயிட்டியா, இது மூர்ச்சதி. லக்ஷ்மணா, பகவன் வால்மீகே பரித்ராயஸ்வ பரித்ராயஸ்வ ஏஷதே காவ்யார்த்தம். வால்மீகியை கூப்பிடுறாரு. வால்மீகி தானே டிராமாவை எழுதினவர் இல்லையா? அதனால வால்மீகி ஏஷதே காவ்யார்த்தகா, உன்னுடைய காவியத்தினுடைய காவிய புருஷன் யாரு? நம்ம இவர் தானே, ராமன் இல்லையா? அவன் வந்து இப்படி மூர்ச்சி அடைஞ்சிட்டான், பரித்ராயஸ்வன், நீ அவனை காப்பாத்து. ஏஷதே காவ்யார்த்தகா. நேபத்யே அபனியதாம் ஆதோத்யம் போ போ சஜங்கம ஸ்தாவராஹ பிராணபிருதஹ மர்த்யாமர்த்யாஹ பஷ்யத இதானீம் மகர்ஷினா பகவதா வால்மீகினா அப்யனுஜ்ஞாதம் பவித்ரம் ஆஸ்தர்யம். இவர் வந்து அப் நேபத்தியே அபனீயதாம் ஆதோத்யம், அந்த இதுல ஆதோத்யம்ங்கிறது வாத்தியங்கள் எல்லாமே, அபனீயதாம் அதை நகர்த்திடு. போபோஹோ ச ஜங்கம ஸ்தாவராக, அசையும் பொருள் அசையா பொருள் எல்லா பிராணிகளுமே, மர்த்தியா மர்த்தியாக மார்ட்டல் அண்ட் இம்மார்ட்டல், பஷ்யத இதானீம் பாருங்கோ மகர்ஷினா பகவதா வால்மீகினா அபியனுஜாத்தம் பவித்ரம் ஆச்சரியம். அவரால் ஏற்படுத்தப்பட்ட அபியனுஜாத்தம் கரிச்சு அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆச்சரியமானதை பாருங்கள். அவர் இப்ப ஏதோ ஒரு ஆச்சரியம் ஒன்று சொல்ல போறார், அதை வந்து நீங்க எல்லாரும் பண்ண போறா, அதை நீங்க பாருங்கோங்கிறார். லக்ஷ்மணா விலோக்கிய மந்தாதிவ அப்படி மந்தாதிவ சுத்யதி காங்கம் அம்பஹ வியாப்தம் ச தேவர்ஷிபிஹி அந்தரிக்ஷம் ஆச்சரிய மாரியா சக தேவதாபியாம் கங்கா மகிபியாம் சலிலா துதே. இங்க இந்த ரசாதலத்துக்கு போய் இப்ப வந்து ஒரு லேப்ஸ் மாதிரி அதை எடுத்துக்கணும் சரியா? இவள சீதைய வந்து அங்கிருந்து உள்ளேருந்து ஐஷன் வரா வெளியில, ரைட்? இந்த பாரு மந்தாத்து காங்கம் அம்பகா மந்தாத்து இவ க்ஷுப்யதி, அந்த சமுத்திர மதனம் மாதிரி எப்படி வந்து இந்த கொந்தளிச்சதோ பார்க்கடல், அது போல இந்த கங்கைங்கிறது அப்படியே இது பண்றது க்ஷுபிதஹா, அது கலக்கம் அடைக்கப்பட்டது க்ஷுப்யதி, அது அப்படியே ஒரு கலக்கத்தை அடைந்து விட்டது. அந்தரிக்ஷம் ச இந்த ஆகாசமும் என்னாச்சுன்னா தேவர்ஷிபிகி வியாப்தம், தேவர்களும் ரிஷிகளும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கா. சரி, இது வந்து வால்மீகியினுடைய ஒரு ஆச்சரியம், அதை பரதன் வந்து அதை நாடகமாக ஸ்டேஜ் பண்ணுறச்சு, ஹீ இஸ் பிரிங்கிங் அப் அ சீன் விச் இஸ் நாட் பீன் ஷோன் லைக் திஸ் பிஃபோர், அதுக்காக சொல்கிறார். அண்ட் லக்ஷ்மணன் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறா, பாரு என்ன ஆச்சரியமாக இருக்குது, கங்கையானது அப்படியே கொந்தளிக்கிறது, என்னமோ வந்து அதை மந்தனம் பண்ணா மாதிரி கொந்தளிக்கிறது. உத்ரேக்ஷாங்க மந்தாதிவ கடைந்ததுனால் போல் கங்கா காங்கம் அம்பகா கங்கையைச் சேர்ந்த ஜலமானது க்ஷுப்யதி அப்படியே கலக்கம் அடையிறது. தேவர்ஷிபிகி அந்தரிக்ஷம் வியாப்தம், தேவர்களும் ரிஷி தேவரிஷி தேவ சம்பந்தமான ரிஷிகள் அவர்களால் ஆர் தேவைஹி ரிஷிபிஹிச்ச, தேவர்களாலும் ரிஷிகளாலும் இந்த ஆகாசமானது என்ன நடக்க போறதோன்னு ஒரு ஒரு ஆச்சரியத்தை என்னடா வால்மீகி பண்ண போறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆர் என்ன நடக்க போறதுங்கிற ஆவலுக்காக தேவர்களும் ரிஷிகளும் வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. நிக்கிறா ஆச்சரியம் ஆர்யா சக சீதையோட கூட, தேவதாபியாம் கங்கா மகிபியாம் சக ஆர்யா சலிலாது உதேதி. ஆச்சரியத்தை பாரு, இந்த ஜலத்திலேருந்து கங்கையில தானே தன்னை வந்து இது பண்ணிக்கிறா, அது முடிஞ்சு பிரசவமாயி குழந்தைகள் பிறந்து அதுக்கப்புறம் என்ன நீ உன்னோட ஐஷன் போயிடும்னு சொல்லி ரசாதலத்துக்கு போயிட்டாவ சீதை, இப்போ வெளியில வரா, ரைட்? அந்த வெளியில வர்றதை இவன் டிஸ்கிரைப் பண்றான். தேவதாபியாம் கங்கா மகிபியாம் கங்கை பிருத்திவி இவர்களுடன் கூட சலிலாத்து ஜலத்திலிருந்து ஆர்யா உதேதி சீதையானவள் வெளிவருகிறாள். அந்த இடத்துல மந்தாதிவங்கிற இடத்துல உத்ரேக்ஷா. புனர் நேபத்தியே புனர் நேபத்தியே அருந்ததி ஜகத்வந்தியே கங்கா பிருத்திவியௌ விஸ்வஸ்வனௌ பிருத்வியௌ அருந்ததி இப்போ இங்கேருந்து அருந்ததிட்ட குடுக்கறா,
சீதைக்கு வந்து குழந்தைகள் ஸ்தன்யத்தியாகமாயி அந்த குழந்தைகள் வந்து வால்மீகி கிட்ட போயாச்சு. இப்போ சீதை எங்க போறாங்கிற அந்த அடுத்த கதை இருக்கோ இல்லையோ, வாட் ஹேப்பன்ஸ் டு ஹர்னு. அதனால அருந்ததியிட்ட ஒப்படைக்கிறாங்கிறத சொல்றா. ஜெகத் வந்தே உலகத்தினால் நமஸ்கரிக்க யோகியதையுடையவளே, நமஸ்கரிக்கப்படுகிறவளே அருந்ததி, வசிஷ்ட பத்னி. கங்கா பிருத்திவ்யௌ பிருத்வியௌ, கங்கையும் பிருத்திவியும் நௌ உங்களுக்கு, சாரி நௌ ஆவாம், நாங்க ரெண்டு பேரும் ஜுஷஸ்வ. இந்த ஜுஷஸ்வங்கிறது, நாங்க ரெண்டு பேரும் உங்களை நமஸ்காரம் பண்றோங்கிறது கொஞ்சம் வியர்டா இருக்குல்ல அந்த கன்ஸ்ட்ரக்டே. வருந்ததி, நீ வந்து சந்தோஷம் அடையா, அதாவது நாங்க ரெண்டு பேரும் உன்னை பிரார்த்திக்கிறோம், நீ அனுகிரகம் பண்ணுங்கிற அர்த்தத்துல சொல்றார் அதை. ஹே ஜெகத்வந்திய அருந்ததி, நௌ கங்கா பிருத்வியௌ ஜுஷஸ்வ, எங்களை சந்தோஷப்படுத்துன்னு எங்களுடைய மனோரதத்தை நீ வந்து பூர்த்தி பண்ணுன்னு அர்த்தம். அப்படி பிரியஸ்வ ஜுஷஸ்வங்கிறச்சே மனோரதம் பூரைய. என்ன மனோரதம்னா, இயம் சீதா ஆவாபியாம் எங்களால் தவ அர்ப்பிதா, ஒன்னிடத்துல கொடுக்கப்பட்டவளாக இருக்கா. ஸோ நாங்கள் வந்து சீதையை ஒன்னிடத்துல அர்ப்பணிக்கிறோம், நீ அவளை ஏத்துண்டு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி எங்களை சந்தோஷப்படுத்துங்கிற அளவுக்கு அந்த ஜுஷஸ்வா போகணும். ரைட்டா? சீதா, இந்த சீதை எப்படின்னா புண்ணிய விரதா, புண்ணியமான ஒரு விரதத்தை எடுத்துட்டு இருக்கா. அவர் பவித்திரமான நியம நிஷ்டையோடு இருக்கக்கூடிய ஒருத்தி. வதூஹு, உங்க குலவது ரகுகுலத்துக்கு ஒரு இவனி, ரகுகுலத்தினுடைய ஒரு குருவான வசிஷ்டர். குரு வந்து பேரண்ட்டுக்கு ஈக்குவல் இல்லையா, அதனால தந்தைக்கு ஈக்குவல். ஸோ நீனும் வந்து ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்க வேண்டியவ, உனக்கு நாட்டுப்பெண்ணா இருக்கிற வதூ ஸ்னுஷா, உங்க வீட்டு மருமகள் சீதை தவ உன்னிடத்தில் அர்ப்பிதா, உன்னிடத்துல நாங்க வந்து அர்ப்பணிச்சிட்டோம். லக்ஷ்மணா, லக்ஷ்மணஹ அஹோ ஆச்சரியம் ஆச்சரியம் ஆரிய பஷ்ய பஷ்ய விலோக்ய கஷ்டம் அத்யாபி ந உச்வசி ந உச்வசிதி ஆர்யா. உச்வஸ்தி ஆரிய. ஆச்சரியம் ஆச்சரியம் பாரு, இந்த ஆச்சரியத்தை பாரு பாரு அப்படின்னு ராமனை பிடிச்சி இது பண்றான், எழுப்ப ட்ரை பண்றான் லக்ஷ்மணன். என்ன இப்பவும் வந்து ந உச்வசிதி, சுவாசம் எடுத்துட்டு வரல, அதாவது முழிச்சுக்கலன்னு அர்த்தம். இன்னமும் முழிச்சுக்கலையே இத்தனை வரைக்கும் அவருக்கு வந்து இஸ் நாட் கான்சியஸ். தத பிரவிஷதி அருந்ததி சீதா ச. இது வந்து அந்த நாடகத்திலிருந்து இங்கே வெளியில வரா. சி, நாடகத்துல இருக்கிறவா வேற, இப்போ இங்கே வந்து அருந்ததியும் சீதையும் இங்கே உள்ள நுழையிறா. இது வரைக்கும் வந்து நான் அருந்ததி, சாரி கங்கா பாகீரதி சீதை எல்லாரும் ஸ்டேஜை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் ஸ்டேஜில் இப்போ லக்ஷ்மணனும் ராமனும் மொத்தம் தான் இருக்கா. லக்ஷ்மணன் வந்து என்ன ஆச்சரியங்கிறத டிஸ்கிரைப் பண்றான். இவர் மூர்ச்சி அடைஞ்சு இவர் இன்னும் எழுந்துக்கலன்னு உடனே அருந்ததி வந்து சீதையை பிடிச்சி இழுத்துட்டு வர, சீக்கிரம் போய் நீ தான் வந்து உயிர்ப்பிக்கணும் ராமனை அப்படின்னு. அருந்ததி, இத்தனை நாள் சீதை இங்கதான் இருந்தா. சீதை வந்துட்டா அங்க அருந்ததி ஆசிரமத்துல, எல்லாருமே வந்துட்டாங்கிறது தானே. சி, ஆரம்பத்துல கர்ப்பாங்கம் ஆரம்பிக்கிறச்சு அத்தனை பேரையும் இங்க கூட்டி உட்காத்தி வச்சுட்டார் வசிஷ்டர் வால்மீகி அப்படின்னு தானே சொல்றா. அப்போ வி ஷுட் அசியூம் தட் அருந்ததி ஹஸ் பிராட் சீதை. சீதா ச சம்பிரமம் ஓ சாரி அருந்ததி சரஸ்வத்சே வைதேகி முஞ்ச சாலீனசீலதாம் ஏஹி ஜீவயமே வத்சம் சௌமியஸ்பர்ஷேன பாடின. துவரஸ்வ வத்சே, சீக்கிரமா வா ஹே வைதேகி, துவரஸ்வ சீக்கிரம் வா. ஷாலீன ஷீலதாம் முஞ்ச, ஷாலீன உன்னுடைய கேரக்டர்னுடைய ஒரு ஷீலம் ஸ்வபாவம், உன்னுடைய கேரக்டர்னுடைய ஸ்வபாவத்தை நீ வந்து விட்டுடு. உன்னுடைய இயற்கையான ஸ்வபா, ஷாலீன ஷீலதாங்கிறச்சே ஷாலீனங்கிறச்சே ஸ்வபாவமாக இருக்கக்கூடிய ஒரு, அது எப்படி, அது இயற்கையான கேரக்டருங்கிறது எப்படி வரும் இல்லை, ஷாலீன ஷீலதாங்கிறச்சே அந்த இடத்துல வந்து லஜ்ஜாங்கிறத எடுத்துக்கணும். ஒரு காத்தரத்துவம்ங்கிறது இருக்கோ இல்லையோ, ஒரு சுவாவமாக என்ன ஒரு ஒரு குணங்கள் இருக்குமோ அந்த குணத்தை விட்டுடுங்கிறச்சு லஜ்ஜை, அல்லது ஒரு காத்தரத்துவம் பயம். ராமன் என்ன சொல்லுவானோ, நம்ம இப்போ முன்னாடி போய் நின்னோம்னா அப்படிங்கிற ஒரு ஒரு தாட்ஸ் எல்லாத்தையும் விட்டுடு. முஞ்ச ஏகி வா ஜீவய மே வத்சம், என்னுடைய குழந்தைய
பிரிய ஸ்பர்ஷேனா உன்னுடைய பிரியமான ஸ்பர்ஷத்தினால ஸ்பர்ஷத்தை கொண்ட பாணினா கையினால் அவனை உச்சிவய. இந்த ஸ்பர்ஷம் தான் இட் பிளேட் அ பிக் ரோல் இன் திருத்தியாங்கம். அந்த ஸ்பர்ஷத்தை ஆனால நீ வந்து என்ன ஹாஸ்யோதனம்னு ஹரிச்சந்தன அதை டிஸ்கிரைப் பண்ணுறாரு, என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அப்பேற்பட்ட ஒரு குளுமையான ஒரு விஷயம் அது வந்து ஜானகியினுடைய ஸ்பர்ஷமாக தான் இருக்கணும்னு சொல்கிறார் இல்லையா, அந்த உன்னுடைய ஸ்பர்ஷத்தினால அவனை உஜ்ஜீவனம் பண்ணு சீதா. சீதா ச சம்பிரமம் ஸ்பிருஷந்தி தமாஸ்வசிது சமாஸ்வசிது ஆர்யம். நான் நீ ஆஸ்வாசப்படுத்திக்கோ எழுந்துக்கோ. ராமஹ சமாஸ்வஸ்ய சானந்தம் போஹோ கிமேதத் திருஷ்ட்வா சஹர்ஷாத் கதம் தேவி சலஜ்ஜம் அயே அம்பா மே அருந்ததி சர்வே ச பிரஹிருஷ்யந்தே ரிஷ்யஸ்ருங்க சாந்தாதயஹ அஸ்மத் குரவஹ. எல்லாருமே இங்க இருக்காளே சந்தோஷமா. கதம் தேவி வெட்கப்படுறார், இவா ஹவு ஹவு டு ஐ யூனோ. முதல்ல வந்து தேவின்னு அவளை பார்த்து சஹர்ஷாத்துன்னுட்டு சீதையை பார்க்குறார் ஹா தேவின்னு, அதுக்கப்புறம் அருந்ததி முதலிய பெரியவர்களெல்லாம் பார்க்கறச்சே அவருக்கு வந்து ஹி ஃபீல்ஸ் அஷேம்ட், வெட்கம் வந்துடுறது இந்த மாதிரி ஒரு காரியத்தை தாம் பண்ணிட்டோமேங்கிறதுக்காக வெட்கப்பட்டுன்னு சொல்கிறார். அம்பா அம்பாஹா அந்த இடத்துல எல்லாரையுமே சொல்லணும், கௌசல்யா சுமித்ரா கைகேயி அருந்ததி சர்வே பிரஹிருஷ்யந்த எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா ரிஷிஸ்ருங்க சாந்தாதயா அஸ்மத் குருவாக, நம்மளுடைய குருக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காளே. அருந்ததி வத்ச ஏஷா பகவதி பாகீரத் பகீரத கிரகதேவதா சுப்பிரசன்னா கங்கா. தோ கங்கையும் வந்து பிரசன்னமா இருக்கா, பகீரதத்தினுடைய குல தேவதை அவள் தோ இருக்கா. நேபத்தியே நேபத்யே ஜகத்பதே ராமச்சந்திர ஸ்மரியதாம் ஆலேக்ய தர்ஷனே மாம் பிரதி ஆத்மானஹ ஆத்மனஹ வச்சனம் யதா சா த்வம் அம்ப சுஷாயாம் அருந்ததி சிதாயாம் நீ எனக்கு வந்து ஒரு இது பண்ண ஆலேக்கிய தர்ஷனே, அந்த சித்திர தர்சனம் பண்றச்சே போட்டோ ஆல்பத்தை பாக்கறச்சே மாம் பிரதி என்னை குறித்து ஆத்மனஹா வச்சனம் ஸ்மரியதாம் உன்னுடைய வார்த்தைகள் ஞாபகப்படுத்திக்கோ. அது என்ன வார்த்தைகள்? பகவதி வசுந்தரே சாத்வம் அம்ப ஸ்னுஷாயாம் அருந்ததி இவ சீதாயாம் சுபானுத்யானபரா பவ. உன்னுடைய சுஸ்னிக்தாயாம் துஹிதரம் அவேக்ஷஸ்வன்னு ஒரு பாட்டம் இருக்கு, அது என்ன ஞாபகம் இல்லை எனக்கு. அருந்ததி எவ்வாறு தன்னுடைய இவ ஸ்னுஷாயாம் வது அந்த நாட்டுப்பெண் இடத்துல சீதையின் இடத்துல எப்படி ஒரு ஸ்னேகத்தை காண்பிக்கிறாளோ, நீனும் வந்து சிவ அனுத்தியானபரா பவ அப்படின்னா மங்களத்தை நினைப்பவளாகவே நீனும் இருன்னுட்டு நீ எனக்கு சொன்னியோ இல்லையோ. இது வந்து பகவதி வசுந்தரையல்ட இவள்கிட்ட என்ன சொல்றார், பூமாதேவிட்ட என்ன சொல்லுவார் அத ஃபர்ஸ்ட் இதுல? கங்கை நடத்துல தான் கரெக்ட், நாட் இது கங்கை நடத்துல நீ பகவதி வசுந்தரே தானே போட்டிருக்கு, இல்ல அடுத்தது வந்து பிருத்திவி நடத்துலயும் சொல்றாரு. அதனாலதான் முதல்ல ஆலேக்கிய தர்சனத்துல ஃபர்ஸ்ட் கங்கையை பார்த்து சொல்றார், அந்த பாகீரதியினுடைய நதி தீரத்துல இதெல்லாம் நம்ம பண்ணோமே சஞ்சாரம் பண்ணோமேனு சொன்ன இடத்துல சொல்றது. சாத்வம் அம்ப ஸ்னுஷாயாம் உன்னுடைய நாட்டு பெண் இடத்துல, ஏன்னா இது வந்து பகீரத குல தேவதா கங்கா, அதனால நீ உன்னுடைய சீதையின் இடத்தில் அருந்ததி எவ்வாறு சீதையின் இடத்தில் இருக்காளோ அதே போல சிவானுத்யான பராபவ மங்களத்தையே நினைப்பவளாக இரு அப்படின்னு நீ சொன்னியோ இல்லையோ, அதை நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சுட்டேன், அவளுக்கு ஒரு ஒரு உகந்தவளாக நான் இருந்துட்டேன். தத்ர அன்றுனா அஸ்மி ஜாதா, அதனால நான் கடன்பட்டவளாக இல்லை, இப்போ கடனை தீத்துட்டேங்கிறான். புரியுறது இல்லையா? என்ன கடன்? இந்த சென்ஸ் நீ வந்து பாத்துக்கோன்னு சொன்னார்ல, ஓ நீ பாத்துக்கோன்னு உன் வார்த்தைய நான் தீத்துட்டேங்கிறா கங்கை. நான் உன்னை பார்த்துக்கோன்னு சொன்னேன், நீ பார்த்துக்கவே இல்லையேன்னு நீ யூ கேனாட் பிளேம் மீ லேட்டர். இன்னைக்கு நான் பார்த்துட்டு இது பண்ணிட்டேன், அண்ட் இந்த பகீரதனுடைய குலத்தினால பகீரதனுடைய இதனால தானே அவளுடைய தபஸினால தானே அவள் கீழவும் வந்தா இல்லையா, அவளுடைய வளர்ச்சி அவளுடைய பேர் எல்லாமே வந்து இந்த குலத்தினால தான் வந்தது ஏற்பட்டது, இல்லைன்னா அவ வெறும் சொர்க்கத்துல மாத்திரம் இருந்தா. அதனால ஒரு ரிணம் தீர்த்தா மாதிரி எடுத்துக்கலாம்.
அதை விட இங்க வந்து மோர் தென் தட் ஐ திங்க் ஹீ கே அந்த ரிணம் மோச்சனம்ங்கிறது கடனை தீர்க்கறதுங்கிறத விட என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தீந்துருத்துங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். ரிணம்ங்கிறத நீ எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருந்தியோ இல்லையோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் வந்து முடிச்சு கொடுத்துட்டேன். அருந்ததி அருந்ததி யந்தே ஸ்வஸ்ரூர் ஸ்வஸ்ரூர் பகவத் வசுந்தரா. அவ இன்ட்ரடியூஸ் பண்ற இது வந்து உன்னுடைய சஸ்ரோஹோ மதர் இன் லா வசுந்தரா பிருத்வி. புனர் நேபத்ய தேவதா உத்தவாசி ஸ்வரூபம் இல்லையோ, கங்கையும் பிருத்திவியும் தேவதா ஸ்வரூபம், நேர வர்றதுக்கு பதிலாக நேபத்தியத்துல இருந்து பேசுறா. உத்தமாசி ஆயுஷ்மதா வத்சாயா பரித்யாகே யதா பகவதி வசுந்தரே ஸ்லாக்யாம் இதரம் அபேக்ஷஸ்வ ஜானகி தத்னா கிருதவச்சனாஸ்மி பிரபோ சஸ்ய. இதி உக்தமாசீத் ஆயுஷ்மதா, ராமன்னால கூறப்பட்டவளாக இருந்தேன், வத்சாயாக பரித்தியாகே, இவளை பரித்தியாகம் பண்றச்சே, சீதையை பரித்தியாகம் பண்றச்சே நீ சொன்னியோ இல்லையோ, என்னது பகவதி வசுந்தரே பிருத்வி உன் குழந்தைய நீ தான் பார்த்துக்கணும், ஸ்லாக்யாம் துஹிதரம் ஜானகீம் அவேக்ஷஸ்வ, ஜனக நந்தினியான உன்னுடைய குழந்தைய அவேக்ஷஸ்வ நீ பார்த்துக்கோ, நன்னா பார்த்துக்கோமான்னு நீ சொன்னியோ இல்லையோ, தது அதுனா கிருதவச்சனா அஸ்மி, நீ சொன்ன வார்த்தையை நான் வந்து காப்பாத்திட்டேன், பிரபோஹோ வத்சஸ்ய, குழந்தை உன்னுடைய ராமனுடைய வார்த்தையை செய்து முடித்தவளாக இருக்கேன், தட் இஸ் சாபல்யத்தோடு நான் அவளை பார்த்து உன் கையில் திருப்பியும் ஒப்படைக்கிறேன்னு அர்த்தம். ராமஹா ராமஹ கதம் கிருதம் அஹ கிருத மகாபராதா கிருத மகாபராதா பகவதிபியாம் அனுகம்பிதா பிரணமாமி வஹ. பெரிய அபராதத்தை பண்ணவன் இல்லையானா, ஆனா உங்களால பகவதிபியாம் கங்கா பிருத்திவிபியாம் அனுகம்பிதா ஒரு தயாக்கு பாத்திரமா ஆயிட்டேனே, பிரணமாமி வஹ, உங்களுக்கு நமஸ்காரம். அருந்ததி போ போஹோ பௌரஜான பதாக இய மதுரா பகவதிபியாம் வசுந்தரா ஜான்ஹவீபியாம் ஏவம் பிரசஸ்யமானா மம அருந்தத்யாஹ சமர்ப்பிதா பூர்வஞ்ச பகவதா வைப்பானரேன நிர்ணீத புண்ணியசாரித்ரா ச பிரம்ம கைஷ்ட தேவைஸ் சம்ஸ்கிருதா சாவித்ர குலவதூஹு தேவ யஜன சம்பவா சீதாதேவி பரிகிருஹ்யதாம் இதி கதமிஹ பவந்தோ மன்யந்தே. எத்தனை அட்ஜெக்டிவ் போடுறா பாரு சீதைக்கு, இதனாலெல்லாம் வந்து அவளுக்கு பவித்ரத்வம் கொலைஞ்சிடுத்துன்னு எப்படி சொல்ல முடியும், இத்தனை ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்கறச்சே. போபோக பௌர ஜானபதாக, ஜனங்களே குடிமக்களே, இயம் இந்த சீதை அதுனா இப்பொழுது பகவதிபியாம் ஜான்னவி வசுந்தராபியாம், ஜான்னவி கங்க பிருத்திவி இவா ரெண்டு பேர்னாலையும் பிரசஸ்யமான புகழ் பெற்றவள் இப்போ இருக்கிற விஷயத்தை விடு, மம அருந்தத்யா சமர்ப்பிதா, என் அருந்தத்தியாக சமர்ப்பித்தான என்னிடத்துல ஒப்படைக்கப்பட்டவள், அவர் என்னால் அருந்தத்தியா சமர்ப்பிதா, என்னால கொடுக்கப்பட்டவள், வசிஷ்டரோட பத்னியான நான் இவளை வந்து சமர்ப்பணம் பண்றேன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எத்தனை ஒரு ஒரு பவித்திரமான விஷயங்கள் அவளிடத்துல இருந்ததுங்கிறதுக்கு சொல்ற, பூர்வம் பகவதா வைஸ்வானரேன அக்னியினால நிர்ணீத புண்ணிய சரிதா, இவளுடைய புண்ணிய சாரித்திரம்ங்கிறது வந்து நிர்ணயிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ச பிரம்மகைஹி தேவைஹி சம்ஸ்துதா, அந்த சமயத்துல தேவர்கள் பிரம்மா முதலிய அத்தனை தேவர்களுமே அங்க நின்று புஷ்பமாரி பொழிந்தார்கள், ரைட், அப்படி ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவள், சாவித்ர குல வதூஹு, அவளை விட்டுரு, எந்த குலத்துல அவ வந்து கல்யாணம் ஆகி வந்திருக்காளோ அதனுடைய ஒரு மரியாதை இல்லையாது, அந்த குலத்தையே காக்கிறவ, சூரிய குலத்து வது பெண்ணவ, தேவயஜன சம்பவா, இதெல்லாம் தாண்டி அவளுடைய பிறப்புங்கிறது ஒரு தேவ யாகத்துல பிறந்தவ அயோனிஜா, அதனால சீதா தேவி அந்த சீதாங்கிற அந்த ஏர் முனையிலிருந்து பிறந்தவள் அவள், அதனால ஆஜன்ம சுத்தா, அப்படி இருக்கிறவள் பரிகிரகியதாம் இதி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கதமிக பவந்தக மனுஷர் என்ன நினைக்கிற போ, ஏத்துக்கோங்கிறேன், அதுக்கு நீங்கள்லாம் என்ன சொல்றேன், இத்தனை அட்ஜெக்டிவ் சொல்லி மிரட்டுற மாதிரி இல்ல அருந்ததி. லக்ஷ்மண ஆரிய ஏவம் ஆரியயா அருந்தத்யா நிர்பர்சிதா பௌரஜானபதாஹ கிருத்ஸ்னஸ்ச பூதக்ராமஹ ஆர்யாம் நமஸ்குர்வந்து நமஸ்குர்வந்தி லோகபாலாஹ சப்தர்ஷயஸ்ச
पुष्पवृष्टिभिः उपतिष्ठन्ते. एवम् आर्यया अरुन्धत्या निर्भर्सिताः भयमुर्तपट्ट जनङ्गल् कृत्स्नः कृत्स्नः भूतग्रामः एण्टैर् होस्ट् आफ् इद् भूतविशेषङ्गळुमे आर्यां नमस्कुर्वन्ति सीतया नमस्कारं मण्ड्रा लोकपालाः इन्द उलगत्त परिपालिक्कूडियवर्गळ् सप्त ऋषिगळ् लोकपालाहाङ्गिरद अष्ट दिक्पालकर्गळ் सप्त ऋषिगळ் எல்லாருமே புஷ்பவிருஷ்டி பொழியிறார் ஜகத்பதே ஜகத்பதே ராமச்சந்திர யோஜய யதா தர்மம் பிரியாம் த்வம் தர்மச்சாரிணி இரண்மையா பிரகிருதேஹ புண்ணிய பிரகிருதி மத்வரி இரண்மையாக பிரகிருதேஹ हिरण्मय्याः प्रतिकृतेः पुण्यां प्रकृतिं प्रतिकृति अण्ड् प्रकृति रेण्डु आपोसिट् प्रतिकृतिङ्गर् रिफ्लेक्षन् आर् ओर् स्कल्प्चर् अदनुडय प्रकृति उन्मयान पर्सन् इल्लया ओरिजिनल् अनल विन्द हिरण्मय्याः तङ्गमयमान प्रकृतेः प्रतिकृतेः उरुवत्तिनुडय ओर् पुण्यां प्रकृतिं प्रियां धर्मचारिणीम् புண்ணியமான பிரகிருதி ஒரிஜினல் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த சரீரம் அதை கொண்ட தர்மச்சாரிணி உன்னுடைய சகதர்மச்சாரிணி உன்னுடைய தர்மத்தில் கூட செல்கிறவளான சீதையை துவம் நீ பிரியையை துவம் நீ யதா தர்மம் தர்மத்திற்கு தர்மம் அனதிக்ரம்ய எந்த ஒரு தர்மத்தையும் தாண்டாமல் தர்மத்தின் முறைப்படி நியமங்கள் படி அத்வரே நியோஜய ஓ அந்த இதில் யாகம் செய்யறதுல நீ வந்து நியோஜய அவளை வந்து நியமி எந்த ஒரு யாகத்தை நீ ஆரம்பிக்கணும்னு அஸ்வமேத யாகம் பண்ணுறியோ அந்த யாகத்தில் இவளை வச்சு நீ பண்ணு அந்த ஹிரண்மய பிரதிகிருதி வேண்டாம் சீதா ஸ்வகதம் ஜானாதி ஆரியபுத்திரஹ சீதாயாக துக்கம் பரிமாஷ்டம் அவருக்கு தெரியுமே சீதையினுடைய துக்கத்தை இது என்ன அருந்ததி சொல்றா இருந்தாலும் ராமனுக்கு தெரியும் எப்படி சீதையினுடைய துக்கத்தை வந்து போக்குறது அப்படின்னா அது வந்து அவ சொல்றது எதுக்காகன்னா அந்த ஹிரண்மய பிரதிகிருத்தியை வச்சுட்டு அவர் யாகம் பண்ணார் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல ஏன்னா இப்ப ராஜாக்களுக்கு வந்து க்ஷத்ரியனா இருக்கிறவாளுக்கு எத்தனையோ கல்யாணம் பண்ணலான் இருக்கு ஆனால் இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணிக்காத இந்த சீதையினுடைய ஒரு உருவத்தை வச்சுட்டு அவர் வந்து யாகம் பண்ணார் இல்லையா அதுவே சீதையினுடைய துக்கத்தை போக்கடிக்கிற மாதிரி இருக்கு அதனால சீதாயாக துக்கம் சீதையினுடைய துக்கத்தை போக்குறதுக்கு அவருக்கு தான் தெரியும் ராமனுக்கு தான் தெரியும் ராமா யதா பகவதி ஆதிஷத் எப்படி அருந்ததி சொல்றாளோ கிருதார்த்தா அஸ்மி இவர் எதுக்கு திடீர்னு சொன்னோம் சீதாயும் ராமனும் சேர்ந்துட்டாங்கிறதுக்காக அவர் கிருதார்த்தா அஸ்மிங்கிறார் புனர் உஜ்ஜீவனம் பண்ணப்பட்டவளா இருக்கேன் லக்ஷ்மண ஆரியே ஏஷ நிர்லஜோ லக்ஷ்மண ஸ்மரணமதி ஐயே ஏன் நிர்லஜகான்னா லக்ஷ்மணன் தானே கொண்டு போய் விட்டான் அதனால வெக்கமே இல்லாத அந்த லக்ஷ்மணன் உனக்கு நமஸ்காரம் பண்றேன் ஏத்துக்கோமாங்க சீதா வச்ச சதிருஷஸ்துவம் சிரஞ்சீவ ஈத்ருஷஸ்துவம் சிரஞ்சீவ இல்ல சதிருஷஸ்துவம்னா சதிருஷஸ்துவம்னு இருந்ததுன்னா உனக்கு ஏற்ப இருக்கக்கூடிய இதுதான் இது தட் இஸ் நீ உனக்கு உகந்ததான ஒரு காரியம் தான் நீ பண்றது நமஸ்காரம்ங்கிறது நீ நன்னாரு சிரஞ்சீவ அனுந்ததி பகவன் வால்மீகே உபநீயேதாம் இமௌ சீதா கர்ப்ப சம்பவௌ ராமபத்ரஸ்ய புத்திரகௌ சலகௌ உபநீயேதாம் கிட்ட ஐஷின்வா இந்த ரெண்டு பேரையும் சீதைக்கு பிறந்தவர்களை ராமனிடத்துல இதி நிஷ்கிராந்தா ராம லக்ஷ்மணம் திஷ்டியா ததா ஏவ ஏதத் அப்போ இவா ததா ஏவ ஏதத்னு தான் ஊகிச்சது கரெக்டு தான் அப்படிங்கிறதுக்காக சொல்ற சீதா ச பாஷ்பாகுலா எங்க என்னுடைய குழந்தை இல்லையன்னா அவ இது வரைக்கும் பார்க்கலையே 12 வருஷமா ஸ்தன்யத்யாகாத் பரம் அவ இது வரைக்கும் பார்க்கல இப்போதான் அவ கங்கையிலேருந்து வெளில வரா ஏன்னா கங்கா தீரத்துல தானே அந்த நாடகம் நடந்துட்டு இருந்தது அந்த ஒரிஜினலான கங்கையிலிருந்து இவ வெளில வந்திருக்கா இப்போ சீதை குஷலவரா ஐஷண்டு இப்பதான் உள்ள வர்றார் இது வரைக்கும் சீன்ல கிடையாதவா வால்மீகி வச்சவு குஷலவௌ ஏஷவாம் ரகுபதிஹி பிதா ஏஷ லக்ஷ்மணஹ கனிஷ்டதாதஹ ஏஷா சீதா ஜனனி ஏஷா ராஜர்ஷி ஜனகஹ மாதாமஹ நீ எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் வால்மீகி இது அப்பா இது வந்து கனிஷ்டதாதஹ சித்தப்பா
அம்மா அண்ட் இது தாத்தா. சீதா சஹர்ஷ கருணாத்புதம் விலோக்கிய கதம் தாத்தஹ அப்பாவையும் இப்போதானே 12 வருஷம் கழிச்சு பார்க்குறான் அவன். குஷலவோ? ஹா தாத்த, ஹா அம்பா, ஹா மாதாமக. இது ரீயூனியன் சீன் இங்க. ராமலக்ஷ்மணோ சஹர்ஷ மாலிங்க நனு வத்சௌ புண்ணியை பிராப்தௌ ஸ்தஹ. புண்ணியை பிராப்தௌ ஸ்தஹா. புண்ணியம், நம்ம புண்ணிய வசத்தினால இவ ரெண்டு பேரையும் அடைஞ்சிட்டோம். தத பிரவிஷதி அருந்ததி சீதா ச. இல்ல திருப்பி, இல்ல இல்ல எனக்கு சீதா, அது ரிப்பீட்டா இருக்கு. ஓ இல்ல சீதா ஏஹி ஜாத குஷ. ஓகே. சீதா ஏஹி ஜாத குஷ ஏஹி ஜாத லவ சிரஸ்ய பரிஷ்வஜேதாம் மாம் லோகாந்தரகதாம் ஜனனி. என்ன லோகாந்தரகதாம், வேறு உலகத்திற்கு சென்ற உன்னுடைய தாய் அம்மாவை நீங்க வந்து பரிஷ்வஜதாம் ஆலிங்கனம் பண்ணிக்கோங்கோ. குஷலவோ? ததா கிருத்வா தன்யௌ ஸ்வஹ. தன்யமானோம். அப்படி படிச்சுட்டே போலாம். சீதா பகவன் ஏஷாஹம் பிரணமாமி. சிம்பிளா இருக்கு, கிடுகிடுன்னு அவருக்கே வந்து சரி முடிச்சுடலாங்கிற மாதிரி இருக்கு பாரு அவருக்கே. வால்மீகி வச்சே ஈதிருஷி ஏவ சிரம் பூயாக. இதே மாதிரி நீ வந்து ரொம்ப நாள் இருக்கணும். சீதா அஹோ தாத குலகுரு குலகுரு ஆர்யாஜன ச பர்த்திருக்காரியா சாந்தாதேவி ச லக்ஷ்மணாக சுப்பிரசன்னாக ஆரியபுத்திர சரணாக சமம் குஷலவோ அபி திருஷ்யந்தே தன் நிர்பராஸ்மி ஆனந்தேன. ஆனந்தேன. எல்லாரையும் நான் இப்ப பார்த்துட்டேன். குலகுரு அதாவது வசிஷ்டர், ஆர்யா ஜனஹா அம்மாக்கள் எல்லாரும், ச பர்த்ருகா ச ஆர்யா சாந்தாதேவி கணவனோட சாந்தா, ரிஷிசிருங்கரோட சாந்தா, லக்ஷ்மணன் எல்லாருமே பிரசன்னம் அண்ட் சுப்பிரசன்னாக ஆர்ய சரணாக. ராமனுடைய திருவடியும் நான் பார்த்துட்டேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் இல்லையா? குஷலவோ அப்பி திருஷ்டவ். நேபத்யே கலகலஹ வால்மீகி உத்தாய அவலோக்கிய ச உத்காத லவணோ மதுரேஸ்வர பிராப்தஹ. மதுரேஸ்வரஹாங்கிறது இங்க சத்ருக்னன். உத்காத லவணஹா, லவணாசுரனை கொன்னுட்டு இவன் சத்ருக்னன் இங்க வந்துட்டான். இது வந்து ஒரு சுப சூச்சகம். எல்லாருமே வந்து சேர்ற சமயத்துல ஒரு வெற்றியும் அடைஞ்சா அப்படிங்கிற எல்லா விதமான சுபங்களும் சேர்ந்து வர்றது அப்படின்னு. லக்ஷ்மண சானுஷங்காணி கல்யாண தொடர்ச்சி, அனுஷங்கம்னா தொடர்ச்சி, தொடர்ச்சியோட இருக்கும் கல்யாணம். ஓ ஒரு நல்லது வந்ததுன்னா அதோட பின்தொடர்ந்து பல நல்லது வந்து சேர்ந்து வந்துட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. ராமஹ சர்வமிதம் அனுபவன்னபி ந பிரத்யேமி யத்வா பிரகிருதிஹி அயம் அப்யுதயானம். இதுதான் பிரகிருதிஹி அப்யுதயானாம், மேன்மைகளினுடைய ஒரு பிரகிருதி ஸ்வபாவம்ங்கிறது இதுதான். எது சர்வமிதம் அனுபவன்னபி ந பிரத்யேமி, நான் இதை அனுபவிச்சுட்டே என்னால் இதை வந்து நம்பிக்கை வைக்க முடியல எனக்கு இந்த மாதிரி நல்லது நடக்கிறதான்னு. ஏன்னா அப்பேற்பட்ட கருணம் ஏற்பட்டது, அதனால இந்த ஒரு ஆனந்தத்தை அவரால் வந்து இது பண்ண முடியல. வால்மீகி ராமபத்ர உச்சதாம் கிந்தே பூய பிரியம் உபகாரம். நான் உனக்கு வேற என்ன பிரியம் பண்ணணும்னு சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் பண்றேன் அப்படிங்கிறார் வால்மீகி. ராமஹ அதஸ்பரமபி பிரியம் அஸ்தி கிந்து இதம் பரத வாக்கியம். அதப்பரமபி பிரியம் அஸ்தி, இதுக்கு மேல வேற என்ன நீங்க எனக்கு நன்மை பண்ணணும் இருந்தாலும் இதம் பரத வாக்கியம் அஸ்து. பரத வாக்கியம்ங்கிறது வந்து ஒரு நாடகத்தினுடைய எண்டில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம், இல்லை சர்வேஜனா சுகினோ பவந்துங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் அது. பாப்பேபியஸ்ச புனாதி வர்தயதி ச ஸ்ரேயாம்சி சேயம் தத்தா மங்கல்யா ச மனோஹரா ச ஜகதோ மாதேவ கங்கேவ ச தாமேதாம் பரிபாவயந்து அபிநயைஹி அபிநயைஹி விநியஸ்த ரூபாம் புதாஹ சப்த பிரம்மவிதஹ கவேஹே பரிணதாம் பிராக்யஸ்ய வாணீமி. பாப்பேபியா புனாதி, இந்த கதை இருக்க இந்த ராமாயண கதாங்கிறது வந்து பாபத்திலிருந்து ஒரு நம்மளை வந்து புண்ணியமா ஆக்குறது. பாப்பேபியா புனாதி, பாபங்களிலிருந்து நம்மளை பவித்திரமாக ஆக்குகிறது. ஸ்ரேயாம்சி வர்தயதி, ஸ்ரேயஸ் எல்லாத்தையும் வந்து இது வளர்க்க வைக்கிறது, நமக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாத்தையும் வளர்க்க வைக்கிறது. மங்கல்யா மங்களகரமான ஒரு கதா, மனோகரா மனதை கவரக்கூடிய கதை, ஜகதஹா மாதா இவ கங்கா இவ ச, ஜகதஹா மங்கள்யா இந்த உலகத்துக்கே ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடியதாகவும், அண்ட் இது
மனோகரா, மனதை கவரக்கூடியதாகவும் இருக்கு. எது போலன்னா, மாதா இவ அம்மா, மாதா கங்கா இவ, இல்ல ஜகதஹா மாதா இவ, உலகத்துக்கே அம்மாவா இருக்கக்கூடிய பிருத்திவியை போலவும் கங்கையை போலவும் அப்படின்னு ரெண்டு விதமா எடுத்துக்கணும். இந்த ஸ்லோகத்துக்கு வந்து நம்ம எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறோமோ பண்ணிக்கலாம். இந்த சென்ஸ், கங்கா இவ ஆர் மாதா கங்கா இவன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு இவ இருக்கிறதுனால ஜகதஹா மாதா இவ, இந்த உலகத்துக்கே அம்மாவா இருக்கக்கூடிய பிருத்திவி எவ்வாறு நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கிறாளோ, அதுபோல இந்த கதையானது நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கட்டும், பாபத்திலிருந்து நம்மளை போக்கட்டும். ஏன்னா இது வந்து புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியில நம்ம வந்து புண்ணிய பூமியில வந்தாதான் நம்மளுடைய பாபத்தையும் புண்ணியத்தையும் கழிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். அதை வந்து எதுக்காக பூமியை நம்ம அவ்வளோ வசத்தியா சொல்றோம்னா, பாப்பேபியா புனாதி ஸ்ரேயாம்சி ததாதி, ரெண்டுமே இந்த உலகத்துல தான் நடக்கும். நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போனோம்னா வெறும் நம்மளுடைய புண்ணிய பலனை கழிக்கலாம், நரக்கத்துக்கு போனோம்னா பாப பலனை கழிக்கலாம். இந்த பூமியில ஒண்டி தான் ரெண்டுத்தையும் கழிக்கக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அதனால ஜெகதஹா மாதா இவ. அதே கங்கையை எடுத்துட்டோம்னா, கங்கையில குளிச்சோம்னா நமக்கு பாபம் அழியும், புண்ணியமும் சேரும். கங்கா ஸ்நானம்ங்கிறது அதுக்குண்டான ஒரு புண்ணியமும் நமக்கு சேர போறது, பாபமும் போக போறது இல்லையா. ஸ்ரேயஸும் உண்டாகிறது, பாபத்தையும் கொடுக்கக்கூடியது. அப்படி இந்த பிருத்திவியை போலவும் கங்கையை போலவும் இந்த ராமாயண கதாங்கிறது அமையிறது, வால்மீகியினுடைய கதை. ரைட், சேயம் கதா ஜகதஹா மாதா இவ கங்கா இவ ச பாபேபியா புனாதி ஸ்ரேயாம்சி வர்தயதி மங்கள்யா மனோகரா ச பவதி. இல்லை, கங்கையை பார்த்த உடனே நமக்கு வந்து மனசு அப்படியே சந்தோஷமா இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய பலவிதமான ஆச்சரியங்களை பார்க்கறச்சே நமக்கு எப்படி பிருத்திவி வந்து மனசை கவரக்கூடியவளா இருக்காளோ, அது போல இந்த ராமாயணத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்ம மனசை ஆக்கிரமிக்கிறது. தாம் ஏதாம் அந்த இந்த கதையை, புண்ணிய கதையை அபிநயைஹி புதாகா, புதாகா இன்டெலிஜென்ட் பீப்புள், ஸ்காலர்ஸ் எல்லாருமே இந்த கதையை அபிநயைஹி அபிநயங்களினால் பரிபாவயந்தி விநியஸ்த ரூபாம் பரிபாவயந்தி, அத அபிநயத்தினால விநியஸ்த ரூபாம் நாடகமாக பரிபாவயந்தி மாற்றுகிறார்கள், ஆர் அதை அனுபவிக்கிறார்கள், அதை மாற்றி அனுபவிக்கிறார்கள் நாடகமாக. பரிணத ரூபாம் அர்த்தம், விநியஸ்த ரூபாம் கரிச்சு நாடகமாக, அல்லது விநியஸ்த ரூபாம் பரிபாவயந்தி அப்படிங்கிறச்சு வெறும் நாடக ரூபம்ங்கிறது மாத்திரம் எடுத்துக்கூடாது. ராமாயணம் இஸ் லைக் அ சோர்ஸ் ஃபார் சோ மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது பரிமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த ராமாயணத்துக்கு இல்லையா. அது சோர்ஸ் டெக்ஸ்ட் மாதிரி இருக்கு, அதுலேருந்து நாடகங்கள் வந்திருக்கு, சம்பு வந்திருக்கு, காவியங்கள் வந்திருக்கு, கத்தியமும் இருக்கு, எத்தனையோ விதத்துல ஒரு ஒரு இது வந்து பரிணாமத்தை அடைந்து அபிநயைகி அபி பரிபாவயந்தி அப்படின்னு அங்க அபிநயத்தினாலையும் இதை வந்து பெரியோர்கள் அதை மாற்றிருக்கா. சப்த பிரம்ம விதஹா கவேகே பரிணதாம் பிராக்ஞஸ்ய வாணிம் இமாம் தாம் அபிநயைகி பரிபாவயந்து. இதை வந்து நாடகமாக எல்லாரும் சொல்லட்டும் அப்படிங்கிற. பட் என்னன்னா, அந்த பரியஸ்த ரூபாமுங்கிறது பல விதமா பண்ணலாங்கிறது தான் பாயிண்ட் அங்க. ஸோ தாம் ஏதாம் அந்த இந்த கதை, அப்பேற்பட்ட மங்களகரமான அந்த ராமாயண கதையை சப்த பிரம்ம விதகா கவேகே, சப்த பிரம்மம் சப்த பிரம்மத்தை தெரிந்த அந்த கவியினுடைய இந்த ஒரு கதை, அந்த கவியினுடைய பரிணதாம் வாணிம் மருவி இருக்கக்கூடிய இந்த வாணி ஸ்பீச் சரஸ்வதி, அந்த வால்மீகியினுடைய சாட்சாத் சரஸ்வதியாக விளங்கக்கூடிய இந்த ராமாயணம்ங்கிற இந்த கதையானது, அதை அபிநயைகி பரிபாவயந்து, அபிநயத்தினால நாடக ரூபமாக பரிபாவயந்து, இதை வந்து எல்லாரும் விசாரிக்கட்டும். தட் இஸ் அந்த வால்மீகியினுடைய ஒரு இன்டென்ஷனை தான் நான் இங்க நாடக ரூபமா பண்ணிருக்கேங்கிறத பவபூதி சொல்றார் இல்லையா. சப்த பிரம்ம விதகா கவேகே பரிணதாம் வாணியும் ஏவ, இங்கு அதாவது அபிநயைகி பரிபாவயந்தூனா அபிநயமாக இதை வந்து போட்டு காமிக்கட்டும் இந்த கதையை அப்படின்னா, ஹி இஸ் கிவிங் இது இது வந்து காப்பிரைட் கொடுக்குற மாதிரி, நான் ஸ்கிரிப்டை எழுதிட்டேன், நீங்கள் வந்து அபிநயம் போட்டு இதை நாடகமாக காமிங்கோன்னு அர்த்தம். அதனால் ஸ்கிரிப்டுக்கு வந்து என்னவோ காப்பிரைட் பிரச்சனை வராது, கவலைப்படாதேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இல்லை, அனதர் திங்,
வால்மீகி என்ன நினைச்சாரோ அவருடைய வார்த்தைகள் எப்படி இருந்ததோ அதை தான் நான் எழுதியிருக்கேங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறார். தேர் மே பி சர்டன் அன்செட் போர்ஷன்ஸ் விச் ஐ ஹவ் ட்ரை டு போட்ரே, அவ்வளோதான். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு கவிக்கு உண்டான ஒரு லிபர்ட்டி என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் அவர் வந்து இங்கே எடுத்துட்டு பண்ணியிருக்கார். சில லைக் சித்திர தர்சனமாக இருக்கட்டும், அந்த கர்ப்பாங்கமாக இருக்கட்டும், இந்த நாடகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியை, ரெண்டு ஸ்பெஷாலிட்டியை ஃபஸ்ட் அங்கத்துலேயும் கடைசி அங்கத்துலேயும் வச்சு நம்மளை ஆச்சரியப்படுத்தினார். ஆ சரி ஆயிடுத்து இல்லையோன்னு நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் இஃப் யூ ஸ்லாக்கில் அந்த 7வது அங்கத்தில் கொண்டு வந்து ஒரு அந்தர்நாட்டிக்காவை வச்சு மறுபடியும் நம்மளுடைய ஒரு அட்டென்ஷனை வந்து அப்படி எடுத்து காமிக்கிறார் பாவபூதி. சரியா, இதோட இதி நிஷ்கிராந்தாக சர்வே, பரத வாக்கியத்தை சொல்லிட்டு எல்லாரும் வெளியில போகணுங்கிறது ஒரு நாடகத்தினுடைய ஒரு பாயிண்ட் அது. இது சம்மேளனம் நாம சப்தமோ அங்கா, எல்லாரும் சேரக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த ட்ரூ சென்ஸ் ஆஃப் ஒரு ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடின்னு எடுத்துட்டோம்னா எங்க வந்து ஹீரோ ஹீரோயின் பிரிஞ்சிருக்கா ஆர் யாராவது ஒருத்தர் செத்து போயிடுறா அந்த மாதிரி ட்ராஜடிங்கிறதே நமக்கு வந்து சம்ஸ்கிருத டிராமால கிடையாதுன்னு ஆரம்பிச்சேன். அது மாதிரி முடியர்ச்சே இங்கே வந்து ஈவன் தோ ஒரிஜினலில் வந்து சீதை வந்து அப்படியே பூமியோடு போயிட்டாங்கிறது இருந்தாலும் ராமாயணத்தில் இங்கே நமக்கு வந்து ஒரு ட்ராஜடிங்கிறது காவியத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுனால இவர் வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுடுறார் இங்கே ராமனையும் சீதையும். அப்படி சொல்லி சம்பேலனம்னு சொல்லி இந்த சப்தம அங்கம் நாடகத்தை முடிக்கிறார்.